Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. கன்று இல்லை தன் கன்றே ஆயும் மறியும் உலகின் தாயாகிய நீயறிதி எப்பொருளும் அவை உன்னை நிலையறிய மாயை இது என் கொல்லோ வாராதே வரவல்லாய் அவை உன்னை நிலையறியா மாயை இது என் கொல்லோ சென்னை கம்பன் கழகத்தின் ஆழம் கண்ட வேழம் என்ற தொடர்பில் பெரும் புலவர்களோடு தொடர்பு உள்ள அறிஞர் பெருமக்களை அழைத்து கடந்த ஆண்டுகளில் அவர்களோடு அவர்களுக்கு இருந்த தொடர்புகள் அவர்களுடைய படைப்புகளை பற்றிய ஆய்வுகள் என்று 14 கூட்டங்களை இதுவரை நாம் மிக சிறப்பாக நடத்தி இன்று 15வது கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுக்கெல்லாம் நீண்ட காலமாக பழக்கமான முனைவர் பழமுத்தப்பன் ஐயா அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். காரைக்குடி கம்பன் கழகத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்னால் இணைந்து அவர்களோடு நிகழ்வில் பங்கு கொண்ட அந்த இனிய நினைவுகளை நினைவு கூர்ந்து நாங்கள் மகிழ்கின்றோம். இளம் தலைமுறைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மாதமும் நாம் ஒரு கம்பன் கழக விருது பெற்ற பேச்சாளரை அழைக்கின்ற வகையில் இம்முறை வாலி ராமன் குறித்து நம்முடைய தம்பி மன்னர் மன்னன் அவர்கள் உரையாற்ற வந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு மாதமும்
தமிழ் பணி செய்கின்ற அறிஞர் பெருமக்களை தேர்ந்தெடுத்து தமிழ் நிதி விருதினை வழங்கி கம்பன் கழகம் மகிழ்கின்றது. அந்த வகையில் இந்த மாதம் தமிழ் நிதி விருதினை பெறுகின்ற அறிஞர் முனைவர் எம் பாலு அவர்கள். இவர்களை ஒரு சல்லடை போட்டு தேர்ந்தெடுக்கின்ற பணியை பேசாமல் பேசி பெரும் இன்பம் பெறுவது எக்காலம் என்ற வகையில் சத்தமில்லாமல் இந்த வேலையை பல ஆண்டுகளாக செய்து வருகின்ற எங்கள் கம்பன் கழகத்தின் செயலாளர் திரு இலக்கியவிதி இனியவன் அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் ஒவ்வொரு முறையும் இந்த விருதினை பெறுகின்ற அறிஞர் பெருமக்களை அழைத்து வருகின்ற பொழுது அவர் யார் என்றே எங்களுக்கு பல முறை தெரியாது. பிறகு அவர்கள் பேச ஆரம்பித்த பிறகு விருதினை பற்றி அவர்களை பற்றியெல்லாம் சொல்லுகின்ற வாசிக்கின்ற பொழுது இவ்வளவு பணிகளை செய்கின்றவர்கள் குடத்தில் இட்ட விளக்காக எங்கோ மூலையில் இருக்கின்றார்களே என்ற ஒரு வருத்தமும் உணர்வும் எங்களுக்கு ஏற்படும். அப்படி மிகச்சிறந்தவர்களை தேர்ந்தெடுத்து தமிழ் நிதி விருதினை அளிப்பதும் மிகச்சிறந்தவர்களை தேர்ந்தெடுத்து அந்தந்த துறைகளை சார்ந்த பேராசிரியர் பெருமைகளை பற்றி பேச அழைப்பதும் அந்த கிரெடிட்னு சொன்னால் அந்த பெருமை முழுவதும் பேசாமல் இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்ற இலக்கிய விதி இனியவன் அவர்களுக்கு தான் சேரும். அந்த வகையில் அவர்களுக்கு சென்னை கம்பன் கழகம் எந்த காலத்திலும் நன்றி கடன் பட்டிருக்கிறது. உடல்நிலை சரியில்லை என்றாலும் ஏற்றுக்கொண்ட பணியை அவர்கள் செய்கின்ற காரணத்தால் நாங்களும் அவரை விடவா நாம் மோசமாக போய்விட்டோம், நாமும் செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வினை அவர் எங்களுக்கு ஊட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் என்னுடைய அன்பு அண்ணன் சகோதரர் இலக்கிய விதி இனியவன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழ்நிதி விருதினை பெறுகின்ற அறிஞர் முனைவர் பாலு குறித்த சில செய்திகளை உங்களோடு நான் முதலில் பகிர்ந்து கொள்கிறேன். திரு பாலு அவர்கள் சென்னை கௌரிவாக்கம் எஸ்ஏவிடி கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றுகின்றார். தமிழில் இளங்கலை, வரலாற்றில் இளங்கலை, தமிழ் முதுகலை, மொழியில் முதுகலை போன்ற பட்டங்களை பெற்றிருக்கின்றார். யோகாவிலும் பிஜி டிப்ளமா பெற்றிருக்கின்றார். நத்தர்ஷா சிறுகதைகளில் சமுதாய சிந்தனைகள் என்ற தலைப்பில் ஆய்ந்து ஆய்வியல் நிறைஞ்சிய எம்பில் பட்டம் பெற்றிருக்கின்றார். பெரியபுராணத்தில் மனித உறவுகள் என்ற ஆய்வில் முனைவர் பட்டத்திற்கு ஆய்ந்து அந்த ஆய்வினை முடித்து டாக்டர் பட்டமும் பெற்றிருக்கின்றார். 2014 எஸ்ஐவிடி கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றுகின்ற முனைவர் எம் பாலு அவர்கள் முன்னதாக சோழிங்கநல்லூர் முகமது சதக் கல்லூரி, பல்லாவரம் வேல்ஸ் பல்கலைக்கழகம், வேளச்சேரி குருநானக் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றிய அனுபவம் உள்ளவர். சென்னை பல்கலைக்கழகத்தின் பிலிட் பிஏ வகுப்புகளுக்கு நன்னூல் எழுத்து சொல் பாடநூல்களை எழுதியவர். வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் கல்விக்குழு அகாடமி கவுன்சில் உறுப்பினராக பொறுப்பில் இருந்தவர். பாரத் கல்லூரி கல்விக்குழு, சென்னை பல்கலைக்கழக கல்விக்குழு மற்றும் எம்ஃபில் பிஹெச்டி ஆய்வியல் நெறியாளராகவும் பணியாற்றி வருபவர். பயிற்சி ஒருங்கிணைப்பு புத்தாக்க பயிற்சி குழுக்களில் பங்கேற்று வருகின்றார். சேக்கிழார் கண்ட மனித உறவுகள், விடியலை நோக்கி சில அடிகள், நன்னு எழுத்து சொல், நத்தர்ஷா சிறுகதைகளில் சமுதாய சிந்தனைகள் என மிக தரமான இலக்கிய இலக்கண நூல்களை படைத்தவர். தேசிய மற்றும் சர்வதேசிய கருத்தரங்குகள் மாநாடுகளில் பங்கேற்று 12 கட்டுரைகளை வாசித்து அளித்துள்ளார். அவற்றுள் பண்பாட்டு பாதுகாப்பிற்கு தாய்மொழி கல்வி, பண்டை தமிழரின் அறிவியல் சிந்தனைகள், பாட்டு தொகையில் கூத்துக்கலை போன்ற கட்டுரைகள் அறிஞர்களின் பெருத்த வரவேற்பை பெற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. முனிவர் பாலு அவர்கள் அறிமா நோக்கு, படைப்பாளரின் குரல் மற்றும் மாத வார இதழ்களில் தொடர்ந்து கட்டுரைகளை எழுதி வருகிறார். தாம் பணியாற்றும் எஸ்ஐவிஐடி கல்லூரியில் என்எஸ்எஸ் என்சிசி முகாம்கள் நடத்தி மாணவர்களின் குடிமை பண்புகளை வளர்ப்பதோடு கல்லூரி மாணவர் மன்றம் மூலம் மாணவர்களின் இலக்கிய ஆர்வத்தையும் படைப்பாற்றலையும் பன்முக திறன்களையும் நெறிப்படுத்தி வருகின்ற பணியையும் திறம்பட செய்து வருகின்றார். சங்க இலக்கியம், பக்தி இலக்கியம் மற்றும் நவீன இலக்கியத்திலும் பயிற்சியும் படைப்பாற்றலும் கொண்டு விளங்கும் 43 வயது நல் இளைஞர் இவர். முனைவர் நற்பணிகளை பாராட்டி பெரும்பாலும் நம்முடைய தமிழ் நிதி விருதினை பெறுகின்ற அறிஞர் பெருமக்கள் ரொம்ப வயதானவர்களாக இருப்பார்கள். ஆனா இந்த முறை மிகச்சிறிய வயது பெறுகின்றார் என்றால் அதனையும் கண்டு அவர் இவ்வளவு செஞ்சிருக்கிறார் என்பதை அது கூர்ந்த நோக்கலன்னு சொன்னா நம்ம இலக்கிய விதி இனியவன் கிட்டக்க அந்த மதிப்பெண்களை வாங்கவே முடியாது. எனவே அவர் எவ்வளவு செய்து வருகின்றார், செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை மிக நன்றாக அறிந்திருக்கின்றார் இனியவன் அவர்கள். முனைவர் பாலு அவர்களின் அர்ப்பணிகளை பாராட்டி சென்னை கம்பன் கழகம், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், பாரதியார் வித்யாபவன் இணைந்து தமிழ்நிதி என்ற விருதினை நாங்கள் அளித்து பெருமைப்படுகிறோம். இந்த விருதினை அவர் பெறுகின்ற நேரம் அவருடைய உழைப்பும் அவருடைய தமிழ் பணியும் இன்னும் செம்மாந்து செல்ல வேண்டும், சீரும் சிறப்பும் மிக்க விருதுகள் பல இவற்றை தேடி வர வேண்டும் என்று அவரை மனமாற நாங்கள் வாழ்த்துகின்றோம்.
அடுத்தது எங்களுடைய பேராசிரியர் பெருமகனார் திரு பழ முத்தப்பன் அவர்கள் இன்று சிறப்பான உரையை ஆற்ற வந்திருக்கின்றார். புதுவயல் சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த புதுவயலை சார்ந்தவர். முறையாக தமிழ் அதிலும் அவருக்கு வந்து இலக்கியத்தை காட்டிலும் இலக்கணம் இலக்கணத்தை காட்டிலும் சைவ சித்தாந்தத்தில் ஆழங்கால் பட்ட மிகப்பெரிய அறிஞர். அவருடைய படைப்புகள் அவருடைய ஆய்வு அனைத்தும் அவருடைய வாழ்க்கை குறிப்புகளை பார்க்கின்ற பொழுது சைவ சித்தாந்தத்தில் இன்னைக்கு ஒரு பெரிய அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய அளவில் அவருடைய படைப்புகளும் விருதுகளும் அமைந்திருக்கின்றன. செந்தமிழ் கல்லூரி நம்முடைய விஜயலட்சுமி பார்த்தேன் உங்களுடைய கல்லூரி தான் அவரும் படிச்சிருக்கிறார். ஆனா இந்த கல்லூரி வேலை சிவபுரி. பொதுவாகவே செந்தமிழ் கல்லூரியில் பயின்ற யாராக இருந்தாலும் புலவர் பட்டம் வாங்கினாங்கன்னா இலக்கணம் வந்து ரொம்ப அடிப்படை மிக மிக வலிமையா இருக்கும். அவ்வளவு அருமையான இலக்கண பயிற்சி மிக்க பேராசிரியர்கள் செந்தமிழ் கல்லூரிகளில் மதுரை செந்தமிழ் கல்லூரியும் அப்படித்தான். அந்த வகையில் ஐயா மேலை சிவபுரியில் பயின்றிருக்கின்றார். முதுகலையை மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலும் முனிவர் பட்டத்தை சென்னை பல்கலைக்கழகத்திலும் வாங்கியிருக்கின்றார். முனிவர் பட்டத்தின் தலைப்பே நமக்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் பயமா இருக்கு. அருணந்தி சிவாச்சாரியார் நூல்கள் சைவ சித்தாந்தத்தில் ஆராய்ந்து அவரும் முனிவர் பட்டம் வாங்கியிருக்கின்றார். நீங்க இப்ப இருக்கிற தலைப்புகளை எல்லாம் கடந்த ஒரு பத்தாண்டுகள்ல ஏன்னா நான் ஆய்வியல் நெறிமுறைக்கு வழிகாட்டியாக இருந்த பொழுது நாம் ஏதாவது தலைப்பு சொன்னா குழந்தைகள் சொல்வார்கள் மேடம் இதுக்கெல்லாம் ரொம்ப படிக்கணும் எளிமையான ஒரு தலைப்பு நாங்க தான் தலைப்பே கொடுக்கணும். இப்ப அவர்கள் தலைப்பை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலைமை மாறி நாங்க ஒரு 10 தலைப்புகளை கொடுத்தா இந்த பிள்ளைகள்லாம் இப்படி பார்க்கும் ஐயோ மேடம் இதுக்கெல்லாம் இங்க ரொம்ப படிக்கணும் அதெல்லாம் விட்டுருங்க எவ்வளவு எளிமையா ஒரு 10 புத்தகம் இருக்கணுமா அந்த 10 புத்தகத்தை படிச்சு அதை போட்ட அதுக்கு முன்னால என்ன அதை பத்தி எழுதிக்கிறதெல்லாம் எடுத்து கொஞ்சம் காப்பி எல்லாம் அடிச்சு அப்படி ஒரு ஆய்வேட்டை கொடுத்து அப்படி இருக்கின்ற ஒரு ஆய்வு காலகட்டத்தில் இலக்கணத்தை பற்றி ஆய்வுகள் கிடையாது. இப்போ மொழியலை பற்றி ஆய்வுகள் கிடையாது. சைவ சித்தாந்தம் கேட்கவே வேண்டாம் அப்படி நாங்களே வருத்தப்படுறோம். ஆய்வியல் போக்குகள் இப்படி அமைகின்றனவே என்று அந்த வகையில் எங்களுடைய ஐயா அருணந்தி சிவாச்சாரியாரை குறித்து ஆய்வு செய்து ஒரு முனைவர் பட்டம் வாங்கியிருக்கின்றார் என்றால் அதற்காகவே அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை நம்ம கொடுக்கணும். பணி முடிந்து மயிலம் தம் செந்தமிழ் கல்லூரியில் பணியை தொடங்கி பிறகு கணேசர் செந்தமிழ் கல்லூரி மேலை சிவபுரியில் முதல்வராக பணியாற்றி பிறகு செட்டிநாடு கலை அறிவியல் கல்லூரி திருச்சியிலும் முதல்வராக பணியாற்றி இருக்கின்றார். 25 நூல்கள் அனைத்தும் கிட்டத்தட்ட எல்லா சைவ சித்தாந்தம் முப்பொருள் இயல்பு திருமுறைகளிலாக கோட்பாடு சிவஞான முனிவரின் அந்தாதி இலக்கியங்கள் அருணந்தி சிவாச்சாரியார் நூல்களை பற்றிய ஒரு ஆய்வு கோவை இலக்கியம் சிவபிரகாச நூல்களில் சமுதாயம் ஞானாமிர்தம் சிவஞான சித்தியார் பரபக்கம் திருக்கோவையார் சைவ சித்தாந்த சாத்திரங்கள் இதெல்லாம் அவருடைய நூல்கள் அவர் எழுதி ஆய்வு நூல்களாக வெளியிட்டிருக்கின்றார். அழகர் கிள்ளை விடுத்தோது காந்திமதி பிள்ளை தமிழ் திருமந்திரம் 100 பாடல்கள் கல்லாடம் உதயநகுமார காவியம் நீதிநெறி விளக்கம் திருத்தொண்ட திரு அந்தாதி திருவிளையாடல் புராணம் 3 பாகங்களுக்கும் உரை நூல்கள் 20 ஆய்வு நூல்கள் 10 எழுதி தமிழ் கூறும் நல்லுலகிற்கு தொண்டு செய்திருக்கின்றார். மிக அருமையான ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் கம்பனி நான்மறை என்ற அவருடைய அழியாத படைப்பிற்கு நாம சென்னை கம்பன் கழகம் ஆசானியா விருது அளித்து அவரை நாங்கள் பெருமைப்படுத்தி இருக்கின்றோம். எழுதுகின்ற செயலும் பேசுகின்ற செயலும் தண்டவாளத்தின் 2 கம்பிகளைப் போல. எழுதுறவங்க யாரும் பேச மாட்டாங்க பேச்சாளர்கள் எழுதவே மாட்டாங்க. எங்க அவை தான் நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம் நீங்க எழுத ஆரம்பிச்சா எத்தனை எவ்வளவு நினைவாற்றல் எவ்வளவு செய்திகள் சொல்லுகின்றீர்கள் என்று அது கொஞ்சம் கஷ்டமா அப்படிம்பார். ஆனா இவர் அப்படி இல்ல எழுத்து பேச்சு இரண்டிலும் வல்லவர். பட்டிமன்ற மாமணி என்று கிவாஜா அவர்களால் பாராட்டப்பட்டு விருது வாங்கியிருக்கின்றார். பைந்தமிழ் காவலர் தமிழாகரர் இது ஒரு அற்புதமான விருது. குன்றக்குடி ஆதீனம் அவர்கள் பரம்புமலை பாரி விழா கொண்டாடுகின்ற சமயத்தில் ஒவ்வொரு தலைப்பை தேர்ந்தெடுத்து அவரவர்களுக்கு பொருத்தமாக நம்முடைய சேக்கிழார் மன்றம் சிவாலய மோகனுக்கு கூட தமிழவேல் என்று ஒரு அருமையான விருதினை அளித்தார். அந்த வகையில் தமிழாகரர் என்ற ஒரு அருமையான விருதினை குன்றக்குடி ஆதீனத்தில் பெற்றிருக்கின்றார். சித்தாந்த செம்மணி என்று திருவாவூர்துறை ஆதீனம் சிவஞான செம்மல் என்று உறையூர் வார வழிபாட்டு மன்றம் மேகலை மாமணி திருச்சி செண்பக தமிழரங்கு சிறந்த பேராசிரியர் கூறிய சேக்கிழார் விருது சிவஞான கலாநிதி திருவாவூர்துறை ஆதீனம் அளித்தது தமிழ் மொழி செம்மல் நல்லாசிரியர் செல்லையினார் நூற்றாண்டு விழா கற்பனை களஞ்சிய நம்பி மயிலம் பொம்மபுர ஆதீன விருது சிவநெறி செம்மல் திருக்குறள் பீடம் குருகுலம் தொல்காப்பிய செம்மல் சித்தாந்த கலைச்செல்வர் இப்படி நிறைய விருதுகளை அவருடைய அருமையான
பணிக்காக தமிழ் பணிக்காக பல மடங்களிலிருந்தும் பல ஆதீனங்களிலிருந்தும் பல அமைப்புகளிலிருந்தும் பல்கலைக்கழகங்களிலிருந்தும் பெற்ற ஒரு பெரிய பேராசிரியர். சாத்திர வகுப்புகள் எடுப்பதிலும் தொடர்ந்து தன்னுடைய பணியை திருவாவடுதுறை ஆதீன சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி மையத்திலும் மதுரை தியாகராஜர் கல்லூரியிலும் திருத்தவத்துறையிலும் திருச்சி திருமந்திர வளர்ச்சிக் கழகத்திலும் தொடர்ந்து வகுப்புகளை எடுத்து மாணவ செல்வங்களுக்கு அந்த சைவ சித்தாந்தத்தையும் தமிழ் இலக்கியங்களையும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். வெளிநாட்டு செலவுகள் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் போன்ற வெளிநாட்டு பயணங்கள்லாம் மேற்கொண்டவர். இவருடைய இடைவிடாத தமிழ் பணி சைவ சித்தாந்த பணி இவற்றையெல்லாம் நோக்கி விருதுகளையும் பெற்றிருக்கின்ற இவர் இன்று நம்மிடையே பேராசிரியர் நமச்சிவாயம் குறித்து பேசுவது என்பது மிக மிக பொருத்தமானது. பேராசிரியர் நமச்சிவாயம் சென்னை கம்பன் கழகத்தில் நிறைய நிகழ்ச்சிகளை நான் சொல்வது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னை கம்பன் இப்ப எப்படி வந்து இலங்கை ஜெயராஜும் சுகி சிவமும் மாறி மாறி ஒரு நடுவர்களாக இருக்கிறார்களோ அப்படி நமக்கு பல முறை பட்டிமன்றங்களில் நடுவராக இருந்த பெருமைக்குரியவர். அப்பெல்லாம் நான் 9வது பேச்சாளர் ரொம்ப ஜுஜுபின்னு சொல்லுவாங்கல்ல அப்படி ஒரு பழமையான அதுக்கப்புறம் இந்த கோலம் புனைந்து உரையாடுதல் என்று அதுல நிறைய முறை கம்பனாக அவர் கோலம் பூண்டு சுதா சேஷன்லாம் கைகையாக சீத்தையாக எல்லாம் மாறுவிடம் சரஸ்வதி ராமநாதன் இவர்கள் ராஜாராம் என்னைக்கும் பாரதியார் வேஷம் இப்படியெல்லாம் கோலம் புனைந்து உரையாற்றுவது இவர்கள் சந்தித்தால் என்ற ஒரு நிகழ்வுகள் எல்லாம் அந்த காலத்துல பேராசிரியர் நமச்சிவாயம் நிறைய நிகழ்வுகள் தென் மாவட்டங்களில் மதுரை பக்கம்லாம் செய்து அந்த காட்சியை அப்படியே அவர்கள் கண்டு கழிக்கும்படியாக நிகழ்ச்சிகளை நடத்திய பெருமைக்குரியவர். அவரை பற்றி அவரோடு கலந்து கொண்ட அந்த அனுபவங்கள் அவருடைய படைப்பிலக்கியங்கள் பற்றியெல்லாம் இவரை தவிர பேசுவதற்கு நிச்சயமாக பொருத்தமாக ஒருவர் இருக்கவே முடியாது. அந்த வகையில் நம்முடைய பல முத்தப்பன் அவர்களை மனமாற நாங்கள் வரவேற்கின்றோம். இனி முதல் நிகழ்வு தமிழ் நிதி விருதினை அளிக்க இருக்கின்றோம். ஓஹோ மன்னன் மன்னன் நம்ம வீட்டு பிள்ளை தானே? ஆமா. இது எங்க வீட்டு பிள்ளைங்க சென்னை கம்பன் கழகத்தின் ஒரு கண்டெடுத்த நல்ல முத்துக்களில் ஒரு அருமையான முத்து எழுத்திலும் பேச்சிலும் வல்ல மன்னர் மன்னன். சென்னை கம்பன் கழகத்தின் விருதினை பெற்ற பிள்ளை திரு எஸ் பி தியாகராஜன் திருமதி வள்ளியம்மை நிறுவிய மாணவ பேச்சாளருக்கான கம்பன் அடிப்பொடி சா கணேசனார் விருதினை பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பெற்ற ஒரு அற்புதமான பேச்சாளர். தஞ்சையை பூர்வீகமாக கொண்ட தமிழ் பற்றுள்ள குடும்பம். இவருடைய தாய்மாமாவிற்காக கம்பராமாயணத்தில் திருக்குறளின் தாக்கம் என்கின்ற நூல் எழுதும் பணியில் உதவி செய்ய தொடங்கி கம்பனில் ஏற்பட்ட ஆர்வம் இன்றைய வளர்ச்சிக்கு வித்தாய் அமைந்தது. ஆனா இவரை அந்த பகுதியை படிக்கிறப்ப நம்ம காரைக்குடி கம்பன் கழக பழ பணிப்பு நினைச்சு பார்ப்பேன். நம்ம சென்னை கம்பன் கழகம் அவருக்கு எப்படி கம்பனில் ஆர்வம் வந்தது என்றால் எல்லாருக்கும் வெத்தலைப்பாக்கு வாங்குறது தேநீர் கொடுக்கறது காப்பி கொடுக்கறது எல்லாம் பழப்பணிப்பன் 10 வயசுல அவங்க வீட்டுலதான் எல்லா பேச்சாளர்களும் தங்குவார்களாம். அப்ப அதெல்லாம் வாங்குறப்ப அவங்களே என்ன பேசுறாங்கன்னு உட்காந்து கம்பனை பத்தி இலக்கியங்களை பத்தி ஒப்பிட்டு பேசுறப்ப அப்படியே கேட்டு எனக்கு கம்பனில் பாதிப்பாட்டு மனப்பாடம் என்று அதான் நம்ம சுற்றி குழந்தைகளை சுற்றி எப்பொழுதுமே நல்ல அதிர்வலைகள் இருக்கும்படியாக நல்ல இலக்கியங்களை பற்றி நாம பேசுற கேட்டாதான் அந்த குழந்தைகளுக்கும் அது சென்று சேரும். அப்படி ஒரு நல்ல சூழ்நிலையில் வளர்ந்தவர் நம்முடைய மன்னர் மன்னன். 2008ஆம் ஆண்டு கம்பன் கழகம் நடத்திய 13 போட்டிகளில் 10 போட்டிகளில் பரிசு வாங்கிய பெருமைக்குரியவர். தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை போட்டிகளில் மாவட்ட அளவிலான 6 பரிசுகள் மாநில அளவிலான 3 பரிசுகளை பெற்றவர். பள்ளி பருவத்திலேயே அலைகள் என்ற கையெழுத்து ஏட்டை நடத்தியவர். விகடன் மாணவ பத்திரிகையாளர் திட்டத்தில் தேர்வாகி சிறந்த மாணவ பத்திரிகையாளராக பணிபுரிந்தவர். இதுவரை 7 இதழ்களில் இவரது 250க்கு மேற்பட்ட படைப்புகள் இப்ப அது கூடி இருக்கும் ஏன்னா இது சில ஆண்டுகளுக்கு முன்னால நாங்க கொடுத்த விருதுக்கு உண்டான சைட்டேஷன் சொல்லலாம் எழுதுனது. அதனால இப்ப இன்னும் நிறைய படைப்புகள் இப்ப ரொம்ப அருமையான ஒரு புத்தகம் அண்மையில் ஆயுத தேசம் என்று ஒரு அருமையான ஒரு புத்தகம் அவர் எழுதியிருக்கின்றார். இவரது அந்த ஆயுத தேசம் கொங்கு நாட்டின் தொழில்நுட்ப வரலாறு நூல் எழுத்து உலகில் பரவலான வரவேற்பை பெற்றிருக்கின்றது. இப்படி பேச்சிலும் எழுத்திலும் வல்லவராக விளங்குகின்ற நம்முடைய மன்னர் மன்னன் இலக்கு நம்முடைய அமைப்பு நம்முடைய யாழினி இவர்கள் எல்லாம் இளைய தலைமுறைக்காக நடத்திய ஒரு அற்புதமான அமைப்பு. அதிலும் அவர் மிகச்சிறந்த முறையில் பரிசுகளை பெற்றிருக்கின்றார். லயலா கல்லூரியில் முதுகலை ஊடக கலைகள் துறையில் பட்டப்படிப்பை நிறைவு செய்தவர். மத்திய அமைச்சர் வீரப்ப மொழியை இயற்றிய கன்னட ராமாயணத்தின் 2 பகுதிகளை தமிழாக்கம் செய்து முடித்தவர். எனவே எழுத்து பேச்சு பிற மொழிகளில் வல்லமை இவரெல்லாம் உடைய மன்னர் மன்னன் அடுத்த தலைமுறை இளமையான ஒரு அருமையான பேச்சாளர். இன்று நம்மிடையே வாலி ராமன் குறித்து தன்னுடைய உரையை நிகழ்த்த உள்ளார். அனைவரையும் அன்புடன் வரவேற்று தமிழ்நிதி விருது வழங்குகின்ற நிகழ்வினை நாம் செய்ய இருக்கின்றோம். நம்முடைய கம்பன் கழகத்தின் செயலாளர் திரு இலக்கிய இணைவன் அவர்கள்
மணிவர் பாலு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி விருதினை வழங்குவார்கள். தமிழ்நிதி விருதினை பெற்ற முனைவர் எம் பாலு அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அன்னார் 5 மணித்துளிகள் ஏற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன். அன்னை தமிழையும் ஆன்றோர் அனைவரையும் வணங்குகிறேன். சென்னை கம்பன் கழகம் வழங்கும் இத்தமிழ் நிதி விருதை பெறுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இலக்கியம் முதல் இதயம் வரை புகழ்பெற்று விளங்கக்கூடிய பெரியவர் எழுத்தாளர்களை தன் தோளில் சுமந்து தமிழின் புகழின் உச்சிக்கு ஏற்றும் ஏணிப்படிகளாக விளங்கிக் கொண்டிருக்கின்றவர் கம்பன் கழகத்தின் செயலர் ஐயா இலக்கிய வீதி இனியவன் அவர்களின் பொற்கரங்களால் இந்த விருதை பெறுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பெரும்புலவர் ஐயா ப. நமச்சிவாயம் அவர்களும் சென்னை கம்பன் கழகம் நடத்துகிற இவ்விழாவில் கம்பனில் ஆழங்கண்ட வேடம் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றியிருக்கின்ற பேராசான் முனைவர் பழ முத்தப்பன் அவர்களும் சங்க இலக்கிய தோழியை பெயர் விளங்கச் செய்த மாதருள் மாணிக்கம் கம்பன் கழகத்தின் இணைச் செயலர் முனைவர் சாரதா நம்பியாருடன் அம்மையார் அவர்களும் சென்னை கம்பன் கழகத்தின் துணைச் செயலாளர் பெருமைக்குரிய ஐயா மலர்மகன் அவர்களும் நாள்தோறும் நல்லது செய்வோம் என்ற தாரக மந்திரத்துடன் ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக நல்ல நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணா இனிப்பக உரிமையாளர் அவர்களும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற சிந்தனையுடன் இவ்விருதுக்கு பரிந்துரை செய்த பெரியவர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஐயா பால சீனிவாசன் அவர்களும் எல்லா நிலைகளிலும் என்னை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்ற எஸ்ஐவிடி கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் முனைவர் மு. நளினி அவர்களும் அருகிருக்க இப்பெரும் விருது இந்நாள் என் வாழ்க்கை பேரேட்டின் மிக முக்கிய பக்கமாகும். இது என் ஆய்வு பயணத்தின் குறிப்பிடத்தக்க மைல் என்றே இதனை குறிப்பிடலாம். பக்தி என்பதே மதத்தை வளப்படுத்துவதற்காக அல்ல, மனிதனையும் மனித மாண்புகளையும் வளப்படுத்துவதற்காக என்ற நோக்கில் அமைந்த சேக்கிழார் கண்ட மனித உறவுகள் என்ற என் ஆய்வு நூலை அங்கீகரித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் நன்றியை பாராட்டுகிறேன். இதுபோன்ற விருதுகள் படைப்பாளிகளின் படைப்புகளை அங்கீகரிப்பதும் அவர்களின் சிந்தனையை செயலாற்ற வைப்பதும் எழுத்துக்களை ஊக்குவிப்பதுமே. அந்த வகையில் சென்னை கம்பன் கழகம் வழங்கிய தமிழ்நிதி விருது
என்னை மேலும் ஆய்வுத் துறையில் ஆழ்ந்து தோய்ந்து தொடர்ந்து செயல்பட வைக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்துக் கொண்டிருக்கின்ற என் நட்பு சுற்று பேராசிரியர் முனைவர் இயற்பியல் துறை பேராசிரியர் டி திருநாவுக்கரசு அவர்களும் அவர்களுக்கும் மாணவர்களோடு இணைந்து பேராசிரியர் வளர்ச்சியிலும் அக்கறை கொண்டு இயங்குகின்ற எங்கள் எஸ்ஐ வீட்டு கல்லூரிக்கும் செயலர் முதல்வர் தமிழ்த்துறை தலைவர் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். என் ஆய்வு பயணம் செம்மையுற துணை நிற்கும் என் மனைவியார் பி விஜயலட்சுமி அவர்களுக்கும் என் மகன் சித்தார்த்தன் அவர்களுக்கும் என் மகள் சங்கமித்திரை அவர்களுக்கும் என் மாமா உயிரிழந்த வழக்கறிஞர் சு பிச்சமுத்து அவர்களுக்கும் வந்திருக்காங்கம்மா என்னுடைய மாமா சு பிச்சமுத்து அவர்களுக்கும் என்னுடைய அத்தை பி செல்வி அவர்களுக்கும் தந்தை மகளுக்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் என்ற வரி வள்ளுவனின் பொன் வரிகளுக்கு ஏற்ப என்னை இங்கு அமர வைத்து அழகு பார்க்கின்ற என் அன்பிற்கினிய அப்பா மணிவேல் ஐயா அவர்களுக்கும் என் உளமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். அவையத்து முந்தி இருக்க செய்த தந்தை தந்தை மகர் காற்றும் உதவி எண்ணூற்றான் கொல்லினும் சொல் இப்படி தந்தையும் மகனும் இணைந்து ஒன்றாக ஒரு குடும்பத்தில் அமைந்து குடும்பத்தோடு வந்து மகன் விருது பெறுகின்ற நிகழ்வை பார்ப்பது எல்லா தந்தைக்கும் எல்லா தாய்க்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. அந்த வகையில் அந்த குடும்பத்தாருக்கு இப்படி ஒரு நல்ல பிள்ளையை பெற்றதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சிற்றுரை ஆற்றுவதற்கு இரா மன்னர் மன்னன் அவர்களை அழைக்கின்றேன். வாலி ராமன் குறித்து 15 மணித்துளிகள் அருமையான ஒரு சிற்றுரையை இசையம் எடுக்க இருக்கின்றோம். தாயே தமிழே வணக்கம். தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என் தமிழ் தாய்க்கு முதல் வணக்கம். நண்பர்களே, இலக்கிய விதி இனியன் ஐயாவும் அம்மா சரதா நம்பியாருடன் அவர்களும் அமர்ந்திருக்கும் மேடையிலே எழுந்து நின்று பேசுவதும் என் முன்பாக பெரும் கவிஞர் மலர்மகன் ஐயா அவர்கள் அமர்ந்திருக்க அவர் முன்பாக நான் பேசுவதும் என்னமோ ஒரு சிறு குழந்தை தன் பெற்றோரின் முன்னே தவழ்ந்து காட்டுவதை போன்ற ஒரு மன நிறைவு எனக்கு கொடுக்கின்றது. முக்கியமான தலைப்பு கம்பராமாயணத்திலே பல உரையாடல்களை நாம் பார்த்திருப்போம். ஆனால் கம்பராமாயணத்தை விட புகழ்பெற்ற ஒரு உரையாடல் கம்பராமாயணத்தில் இருக்க முடியும் அப்படின்னா அது வாலிக்கும் ராமனுக்கும் இடையே நடந்த உரையாடல். சமீப காலத்தில் ஒரு படம் வந்துச்சு, ரஜினிகாந்த் நடிச்சிருந்தார், பேட்டை அப்படின்னு பேர். நிறைய பேர் பார்த்துருப்போம். நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க, அதில் கடைசியாக வந்து ஒரு வசனம் வரும், அந்த வசனத்தோட படம் முடியுது. என்ன வசனம் தெரியுமா? ரஜினிகாந்த் ஒரு கதை சொல்லுவார், சின்னான ஒரு குட்டி கதை சொல்லட்டா, உனக்கு வாலியை தெரியுமா? ராமாயணத்தில் வர்ற வாலி பெரிய வீரன், ரொம்ப சூரன், ஆனால் கெட்டவன். தம்பி பொண்டாட்டியே கடத்திட்டு போயிட்டான். அவனை யாராலையும் அழிக்க முடியாது, ஏன்னா அவனுக்கு ஒரு அபூர்வ சக்தி இருந்துச்சு. வரோம், யாராவது எதிரி அவன் முன்னாடி வந்து நின்னா அந்த எதிரியோட சக்தியில் பாதி அவனுக்கு போயிடும். அதனால தான் ஸ்ரீராமன் மரத்து பின்னாடி மறைஞ்சு இருந்து நின்று அம்பு விட்டு அவனை கொன்னாரு. நம்ம பக்கம் நியாயம் தர்மம் இருந்து எதிரி கெட்டவனா பலசாலியா இருந்தா அவனை சூழ்ச்சி பண்ணி கொள்றதுல தப்பே இல்லைன்னு ஸ்ரீராமன் கடவுளோட அவதாரம் அவரே சூழ்ச்சி செஞ்சிருக்கப்போ நாமெல்லாம் எம்மாத்துறோம் அப்படின்னு கேட்பேன். இதுதான் வசனம். ராமாயண கதையில ராமாயணத்தோட புகழ்மிற்ற ஒரு உரையாடல் இருக்க முடியும்னா அது எந்த உரையாடல்? வாலிக்கும் ராமனுக்கும் நடந்த உரையாடல். ஆனா இந்த உரையாடல் என்பது விதியா விதிவிலக்கா அப்படிங்கறதா இங்க நம்ம விவாதிக்கப்பட வேண்டிய செய்தி. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் சில இடத்துல விதிவிலக்குகள் கொடுப்பாங்க, அந்த விதிவிலக்குகளை மட்டுமே விதியாக கொண்டு சில செய்திகள் கட்டமைக்கப்படுது. ஒரு பெரிய பேராசிரியர், ஒரு கிறிஸ்தவ பேராசிரியர் சொன்னார், பைபிள்ல வரக்கூடிய ஒரே ஒரு வரி 1 கோடி மக்களுடைய படுகொலைக்கு காரணமாக இருந்தது அப்படின்னு. நம்ப முடியல, அப்படி என்ன வரி பைபிள்ல? நான் படிச்சிருக்கேனே, அப்படி ஒன்றும் வரியே இல்லையன்னு அவர் சொல்றாரு. என் ரத்தம் உங்களை புனிதமாக்கும்னு ஒரு வரி இருக்குங்க, அந்த வரி தான். எனக்கு இன்னும் ஆச்சரியம், ஒரு அன்பான வரி தானே, இந்த வரி ஏன் அவ்வளவு கொலைகளுக்கு காரணமாக இருந்தப்ப சொன்னாரு, இந்த வரியை அடிப்படையாக கொண்டுதான் நீ எந்த பாவம் செஞ்சுட்டு வந்தாலும் பாவம் மன்னிப்பு கொடுப்போம் என்று சொல்லப்பட்டது. அதன் காரணமாக ஆஸ்திரேலியாவிலும் அமெரிக்காவிலும் இருந்த பூர்வ குடிமக்கள் 1 கோடி பேர் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு அவங்க சொன்னார்.
அப்போ ஒரு விதி விலக்கு கொடுக்கப்படும் பொழுது அந்த விதி விலக்கு எவ்வளவு பெரிய பாதகத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறத நாம இங்க பார்க்கணும் அப்போ ராமனே அப்படி பண்ணிட்டாரு கிருஷ்ணனே அப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கற ஒரு விதி விலக்கை எல்லாரும் எடுத்தாண்டு கொண்டிருக்க கூடிய நிலமையில தான் கம்பன் அவைகள் அனைத்திலுமே வாலிவதே படலம் மிக முக்கியமான ஒரு பேசுபொருளா இருந்திருக்கு எல்லா இடத்துலயுமே அதை பத்தி பேசிச்சிருக்காங்க அப்படி பேசுறதுக்கு என்ன காரணம் இருக்கு அப்படினு பார்க்கும் பொழுது வாலியுடைய அந்த வதைப்படலமானது வால்மீகி ராமாயணத்துல ஒரு மாதிரி இருக்கு கம்ப ராமாயணத்துல ஒரு மாதிரி இருக்கு கம்பர் நிறைய மாத்திருக்கார் உதாரணத்துக்கு வால்மீகி ராமாயணத்துல வாலி கிட்டக்க ராமன் ஒரே ஒரு செய்தியை தான் கேட்கிறான் நீ வந்து உனது சகோதரனுடைய மனைவியை காம இச்சையோடு தூக்கிட்டு வந்துட்ட அது தப்பா இல்லையா என்று மட்டும் ராமன் கேட்ட உடனே வாலி அங்க மறுப்பேச்சே பேசல சரணடைஞ்சிடான் அந்த உரையாடல் அதோட முடிஞ்சு போயிடுது ஆனா கம்பராமாயணத்துல ராமன் எந்த இடத்திலும் நீ வந்து உன்னுடைய சகோதரனுடைய மனைவியும் காமேச்சியோடு பார்த்த என்று சொல்லவே இல்லை கவர்ந்துட்டே என்று சொல்லுறாங்க காமேச்சியோட பார்த்தேன்னு சொல்லவே இல்லை அந்த இடத்துல அந்த உரையாடல் தொடர்கிறது அந்த இடத்துல வாலி சில கேள்விகளை ராமனை நோக்கி வைக்கிறான் இந்த இடத்துல கம்பராமாயணம் என்பது வால்மீகி ராமாயணத்திலும் இருந்து அப்படியே அடிப்படையில் இருந்தே மாறுபட்டதாக இருக்கு இன்னொரு இடத்துல வால்மீகி ராமாயணத்துல இந்த உரையாடல் வந்து ராமனுக்கும் வாலிக்கும் நடுவில் ஆனது மட்டும்தான் ஆனா கம்பராமாயணத்துல நடுவில் வந்து லக்குணன் வந்து அதை பத்தி பேசுறான் அந்த உரையாடல் மொத்தமாக 56 பாடல்களை கொண்டது அந்த 56 பாடல்கள் தமிழ் கூறும் நல்லுலகம் நன்றாக அறிந்த பாடல்கள் தான் 56 மிகச்சிறந்த பாடல்களை கொண்டது அந்த 56 பாடல்களை பற்றியும் இப்போது பேசுவதற்கான நேரம் எனக்கு கொடுக்கப்படல சரிங்களா அப்போ நம்ம அதுல என்ன இந்த இடத்துல நம்ம பண்ண போறோம்னா ஒரு சில சிறுமை ஒரு கேள்விகள் எல்லாருக்கும் புரியக்கூடிய கேள்விகள் நமக்கு புரியக்கூடிய கேள்விகள் நாளைக்கு உங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த உரையாடல் காட்டுங்க அவங்களுக்கும் புரியக்கூடிய கேள்விகள் அந்த கேள்விகளை மட்டும் இந்த இடத்துல பதிவு பண்ணுவோம் முதலாவது செய்தி வாலி மீது ராமன் வந்து அம்பு எய்துறான் சரிங்களா அதற்கு ராமனுக்கு என்ன தார்மீக உரிமை இருந்தது வாலி ஒரு உயிர் உள்ள ஒரு நபரோ குரங்கோ ராமன் அவதாரமோ மனிதனோ சரியா இவன் மீது அம்பு எய்துவதற்கு என்ன தகுதி இருந்தது என்று பார்க்கின்ற பொழுது எல்லாரும் சொல்லக்கூடிய முதலாவது தகுதி ராமன் வந்து ஒரு அரசன் அதனால அவனுக்கு தகுதி இருந்தது அவன் அயோத்தி தேசத்து அரசன்கிறது முதல் செய்தியா சொல்றாங்க அதுல என்ன சிக்கல்னா ஆடிசூழ் உலகெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூலிவெங்கானம் நன்கி புண்ணிய துறைகள் ஆடி 72 வா என்று இயம்பினான் அரசன் சொன்னப்போ நின் பணி மறுப்பனோன்னு எப்ப ராமன் ஏத்துக்கிட்டானோ அந்த நொடியிலிருந்து ராமன் என்பது ஒரு துறவி அவனுக்கு அந்த இடத்துல அரசு பத்தி பேசுவதற்கான உரிமை அற்றுப்போகிறது அடுத்த செய்தி ஒருவேளை ராமனுக்கு அரசு உரிமை இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் கூட வாலி இருந்த கிஷ்கிண்டிங் என்ற பகுதி அயோத்தியனுடைய அரசுக்கு கீழே வராது வாலி ரொம்ப எளிமையா கேக்குறான் வீரம் அன்று விதி அன்று மேமையின் வாரம் அன்று நின் மண்ணினுக்கு என் உடல் பாரம் அன்று அப்படின்ட்டான் நான் தப்பு பண்றது ஏன் பண்ணல உனக்கு என்ன பிரச்சனை என்று வாலி கேட்கின்ற பொழுது வாலியினால எந்த சிக்கலும் ராமனுக்கு கிடையாது ராமனுடைய நாட்டுக்கு கிடையாதுன்ற பொழுது அங்க அந்த உரிமையும் ராமனுக்கு இல்ல மூணாவதா சில பேர் சொல்லுவாங்க பரதன் இருக்கான் அவனுடைய சகோதரன் ராமன் பரதன் அரசாண்டு கொண்டிருக்கிறான் அதனால அவனுடைய நீதி நிலைநாட்ட வேண்டிய கடமை ராமனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மூணாவது இதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு என்னன்னா தசரதன் இறக்கின்ற பொழுது நீ என்னுடைய மனைவி இல்லை அப்படின்னு கைகையை சொல்லிடுறார் சொன்ன பிறகு மீண்டும் ராமன் வந்து தசரதனிடம் இறுதியாக வரம் கேட்கின்ற பொழுதுதான் கேட்கிறான் தீயெழுன்னு துறந்தியே அந்த தெய்வமான கைகையையும் மகனும் எனக்கு தாயும் தம்பியுமா வரக்கூடிய வரம் வேண்டும் என்று ராமன் அப்பொழுதுதான் கேட்கின்றான் என்கின்ற பொழுது அதற்கு முன்பு பரதனை சகோதரன் என்று உரிமை கொண்டாடக்கூடிய எந்த உரிமையும் ராமனுக்கு கிடையாது நல்லா கவனிச்சு பாருங்க குகனோடும் ஐவரானோம் எல்லாமே அந்த பாட்டு உதாரணம் சொல்லுவாங்க கடைசி வரியை கவனிக்கணும் குகனோடும் ஐவரானோம் முன்பு பின் குண்டு சொல்லுவான் மகனோடும் அறுவரானும் எம்முடைய அன்பின் வந்த அகமனம் காதல் ஐய நின்னோடும் எழுவரானோம் புகழ் அரும் காணம் தந்த புதல்வரால் பொழிந்தான் எந்த என்ன சொல்லணும் ராமன் சொல்லல நுந்தை உங்க அப்பா புகழா பெற்றார் அப்படின்னு சொல்றான் ஏன்னா அந்த இடத்துல தசரதனே என்னுடைய தந்தை என்று சொல்லிவிட்டால் பரதனுடைய சகோதரன் இல்லை என்று ஆகும் என்று ராமனுக்கு தெரிந்திருக்கின்றது முதலாவது போச்சு ரெண்டாவது பிரச்சனை இல்ல சுக்ரீவன் வந்து ராமன் கிட்ட கேக்குறான் சுக்ரீவனுக்காக ராமன் வந்து வாலியை கொன்று விட்டான் என்று வைத்துக் கொண்டால் சுக்ரீவன் வாலியை கொல்ல சொல்லி ராமாயணத்துல ஏதாவது இடத்துல கேட்டிருக்கானா இல்ல ஒரு இடத்துலயும் கேட்கல சுக்ரீவன் என்ன சொல்றான்னா என்னுடைய அண்ணன் என்னை விட வலிமை மிக்கவனாக இருக்கின்றான் அதனால் அவனிடம் இருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்கிட்டு கேட்கின்ற பொழுது ராமன் சொல்றான் ஆமா அவனுடைய மனைவியை தூக்குனது தப்பு அவனை கொள்ளுவோம் அப்படின்றான் சுக்ரீவன் கேட்கவே இல்லை இன்னும் இன்னும் சிந்திச்சு பாருங்க வாலி இறந்து கிடக்கிறான் அப்படியே மரண படுக்கையில கிடக்கின்ற பொழுது சுக்ரீவன் பக்கத்திலே படுத்து அழுறான் பசுந்தன் நேச தாரைகள் சொரிதர நெடுநிலம் சேர்ந்தான் என்று கம்பர் அந்த காட்சியை எழுதுவார் அந்த இடத்து வரைக்கும் சுக்ரீவன் வாலியை கொல்ல வேண்டும் என்று எந்த இடத்திலும் நினைக்கவும் இல்லை கேட்கவும் இல்லை சொல்லவும் இல்லை
இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்போ வாலி கொல்லணும்னு யாராவது ஒருத்தன் ஆசைப்பட்டிருக்கணும்ல, ராமனுக்கு அந்த ஆசை வர முடியாது இல்லை, அப்படி ஆசைப்பட்டது யாரு? அடுத்த கேள்வி. நான் ஒரு காட்சி சொல்கிறேன். அப்போதான் கிஷ்கிந்தைக்குள்ளே ராமன் வர்றாரு. வந்த உடனே ராமனுடைய வருகையை அனுமன் எப்படி தெரியுமா சுக்ரீவன்ட்ட சொல்கிறான், வாலி என்ற அளவிலா வழியினான் உயிர் தர காலன் வந்தனன் என்று முதன் முதல்ல அனுமன் அறிமுகப்படுத்துகிறான். வாலியை கொல்லக்கூடிய காலன் வந்து விட்டான் என்று ராமனை சொல்கின்ற பொழுது வாலி கொல்லப்பட வேண்டும் என்ற எண்ணம் அனுமனுடைய எண்ணமாக மாறு. ஒன்று. ரெண்டாவது, அந்த செய்தியை கேட்ட உடனே அதை ஒத்துக்கணும்ல சுக்ரீவன். சுக்ரீவன் உடனே ஒத்துக்கல, சுக்ரீவன் சந்தோஷப்படுறான். ஏன் தெரியுமா சந்தோஷப்படுறான்? கம்பர் ரொம்ப தெளிவாக எழுதுறாரு, விழுந்ததே இனி வாலி தன் வலி என்று சந்தோஷப்பட்டான். வாலியினுடைய வலிமையை விழுந்துட்டு சந்தோஷப்படுறானே தவிர வாலி இறக்கணும் என்று அவன் சந்தோஷப்படவே இல்லை. அடுத்து ராமர் வர்றாரு. ராமருக்கு வாலியை இப்போ யாருன்னு யார் சொல்லணும்? அந்த வழியை அனுமன் தான் பார்க்குறாரு. ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, இவர் தான் வாலி, இவர் எங்கே போனாலும் இவர் போன போயிட்டு தான் அங்கே ராவணனே வர முடியும் அப்படின்னு ஒரு முன்னுரிமை கொடுக்குறார். வேல் வால் செல்லாத வாய் அல்லது ராவணன் கோல் செல்லாது அவன் குடை செல்லாதரோ அப்படின்னு சொல்கிற பொழுது ராவணனுக்கு ரொம்ப வேண்டியவன் போல இருக்கு வாலி அப்படின்னு ராமனுக்கு முதல்ல பொறிப்பட்டது. ரெண்டாவது விஷயம், இந்த மாதிரி வாலியினுடைய மனைவியை வாலி வந்து இவருடைய மனைவியை கவர்ந்து சென்று விட்டான் சுக்ரீவன் மனைவி என்று சொன்ன உடனே ராமனுக்கு வந்து கோபம் வருது. வந்த பிறகு சுக்ரீவன் கிட்ட பேசிட்டு இருக்க சுக்ரீவன் சொல்றான், நம்ம முதல்ல போய் சீதையை தேடுவோமே அப்படின்னு சுக்ரீவன் சொல்றான். சொன்ன உடனே ராமன் சொல்றான், அச்சோ அப்படிலாம் பண்ண முடியாது, நின் குறை முடித்தன்றி செய்கிறேன் அப்படின்னு ராமன் சொல்றான். அவர் ராமன் என்ன சொல்றாரு, உன்னுடைய குறை என்னமோ அதை தீர்ப்பேன்னு சொல்கின்ற பொழுது எடை பிறந்த அனுமன் சொல்கிறார், கொடுந்தொழில் வாலியை கொன்று. எவ்வளவு பெரிய திட்டம் பாருங்க. போட்ட பின்னாடி ராமன் வலிமை மிக்கவன் அப்படின்றது சுக்ரீவனுக்கு தெரியாது, அதுக்கு ஒரு திட்டம் போடணும், வலிமையை காட்டுறதுக்கு ஒரு திட்டம் போடணும். அந்த திட்டமா என்ன தெரியுமா வகுக்கப்படுது, மலாமரங்களை அம்பால துளைக்கணும்னு ஒரு திட்டம். அந்த அருமையான திட்டத்தை உறுத்து கொடுத்தவர் யார் தெரியுமா? அதே அனுமன் தான். ஒருத்தனுடைய வலிமையை காட்ட அம்பு விடு என்று சொன்னால் அவன் என்ன பண்ணுவான், எதிராளியை கொள்றதுக்கு அம்பு விடுன்னு தான் யோசிப்பான். அப்படி ஒரு செயல் திட்டத்தை அந்த இடத்துல உருவாக்கி முடிச்ச பிறகு ராமன் கிட்ட என்ன சொல்றான் அருமையை பத்தீங்கன்னா, ருமை இருக்கிறாளே அவ அழகான மருந்து போன்றவள், அருமருந்து போன்றவள், அந்த அருமருந்தை வாலி விரும்பினான் அப்படின்னு அனுமன் சொல்றான். சொன்ன அதை கேட்ட பிறகுதான் ராமனுக்கு வாலி மேல மிகப்பெரிய கோபம் வருகிறது. அருமை நண்பர்களே, நம்ம எல்லாருக்கும் தமிழ் தெரியும், நம்ம எல்லாருமே வாழ்வியலை பார்க்குறோம், மருந்து ரொம்ப முக்கியமானது தான், நோயை தீர்க்கும் தான். ஆனா வாழ்க்கையில யாராவது ஒரு முறையாவது மருந்தை விரும்பியிருக்கோமா? அனுமன் சொல்கிறான், அதையும் ராமன் நம்புகிறான். இந்த இடத்துல தான் ராமாயணம் வந்து தன்னுடைய கொள்கை இடத்துலேருந்து பிறழ்கிறது. ஒரு மிகச்சிறந்த விற்பனையாளரை பற்றின ஒரு கதை இருக்கு. இது நடந்த ஒரு சம்பவம், அமெரிக்காவில் நடந்தது. அமெரிக்காவில் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட், அங்கே ஒரு விற்பனையாளர் வேலைக்கு வர்றதுக்கு சேர்றாரு. சேர்ந்தவொடனே முதல் நாள் நீங்கள் போய் கவுண்டருக்கு பக்கத்தில் நில்லுங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேர்கிட்ட வர்றவங்க கிட்ட பேசி வியாபாரம் பண்ண பாருங்க, இந்த இடத்துல எல்லாமே இருக்கு, நீங்கள் எவ்வளோ விற்பனை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நான் உங்களுக்கு வேலை தரேன். முதல் நாளுங்கிறதுனால நீங்கள் எவ்வளோ வித்து தரீங்களோ அதை 10% உங்களுக்கு நான் கமிஷனாக கொடுக்குறேன் அப்படின்றார். சரிங்க அப்படின்றான். சாயந்தரம் 7:30 கடையை சாத்த போகிறாங்க. அந்த ஆளை கூப்பிட்டு, தம்பி நீ எவ்வளோ பேர் இப்போ வியாபாரம் பண்ண அப்படின்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், ஒரே ஒருத்தர் வருங்க அப்படின்னு. அந்த முதலாளிக்கு ரொம்ப கோவம், எங்க இங்கே இருக்க எல்லாரும் 30 ஒரு நாளைக்கு பேசணும், நீ ஒரே ஒருத்தரோட வியாபாரம் பண்ணி சந்தோஷமாக உட்காந்துருக்கிய அப்படின்னப்போ, சரி எவ்வளோக்கு வியாபாரம் பண்ணானோன்னே, $1,01,237 அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப ஆச்சரியமாக போயிட்டு, என்னங்க ஒரே ஒருத்தர் தான் இவ்வளோ எப்படி விற்பனை பண்ணீங்கன்னொன்னே, இல்லைங்க முதல்ல ஒரு வந்து மீன் விற்கிற குக்கியை வாங்கி கொடுத்தேன், அப்புறம் சின்ன மீன் தான் பிடிக்க முடியும், பெரிய மீன் பிடிக்கன்னா பெரிய குக்கி வேணும்னு சொன்னேன், பெரிய மீனை தாங்கிறதுக்கு பெரிய தூண்டில் வேணும்னு சொன்னேன், பெரிய தூண்டில தாங்கிறதுக்கு நீங்கள் நடுக்கடலுக்கு போனால் அதுக்கு படகு வேணும்னு சொன்னேன், நடுக்கடலுக்கு போனீங்கன்னா வெயில் அடிக்க உங்களுக்கு கூடாரம் வேணும்னு சொன்னேன், கூடாரத்தில் இருக்கப்போ உங்களுக்கு பசிக்கும் உங்களுக்கு சமையக்கட்டு வேணும்னு சொன்னேன், சமையக்கட்டில் இருக்கப்போ உங்களுக்கு சமையல் பொருள் வேணும்னு சொன்னேன், ஒருவேளை உங்களுக்கு குடிக்கணும்னு தோணுச்சுன்னா அதுக்கான உபகரணங்கள்லாம் வேணும்னு சொன்னேன். மொத்தமாக அவர் வந்து 1,00,000 வியாபாரம் பண்ணிட்டாங்க. என்னோட அந்த முதலாளி அப்போ ஆச்சரியப்பட்டு சொன்னாராம், அப்போது ஒரு தூண்டில் முள் வாங்கணும்னு வந்த ஒருத்தவனை நீ 1,00,000 பொருள் வாங்க வச்சிருக்கேனாராம். அப்போ அந்த வணிக பிரதிநிதி சொன்னதான் முக்கியமான செய்தி. அவன் சொன்னான், இல்லைங்க அவர் தலைவலிக்கு அனாசின் மாத்திரை வாங்க வந்தாரு, நான்லாம் மீன் பிடிச்சா தலைவலி போயிடும்னு சொன்னேன். இந்த இடத்துல இந்த செயலை தான் அனுமன் செஞ்சிருக்கான். பட்டுக்கோட்டைக்கு வழி என்ன என்று கேட்டு வந்த ராமனை 4 கொட்டைப்பாக்கு வாங்கி வச்சிருக்கான் அனுமன். இதுதான் இந்த இடத்துல கம்பராமாயணத்தில் நடந்திருக்கு. வாலி உண்மையாகவே ருமை மீது ஆசைப்பட்டு தூக்கிட்டு போனானா? மிக முக்கியமான கேள்வி, இதுதான் தலையாய கேள்வி. எல்லாருமே கம்பராமாயணம் படிச்சிருப்போம். கம்பராமாயணத்துக்கு முன்பாகவே நலனுடைய கதை இருந்தது. நலன் கதையில நலன் தமையந்தி நீங்கின்ற பொழுது தமையந்தி தன்னுடைய எதிராளிகள்லாம் அவங்களே கொள்றாங்க, அவங்களுடைய கற்பின் திறத்தால கொண்டார்கள் என்று கூறப்படுகிறது. இதே கேள்வி சீதை கிட்டக்கு வருது.
ஏன்னா சீதை கிட்ட கேட்கணும்ல, நீ வந்து ராவணனை நீங்களே கொன்னிருக்கலாமே, அதற்கு ஏன் ராமன் வர வேண்டும் என்று சீதை இவ்வளவு விளக்கம் கூறுகிறாள். எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் தொல்லின் ஆற்றலால் சுடுவேன், என் நாயகன் வில்லின் ஆற்றிற்கு மாசு என்பதால் வீசினேன் என்று சீதை சொல்றாங்க. அப்போ என்னுடைய நாயகன் வந்துதான் கொள்ளணுங்கிறதுக்காக நான் வச்சிருந்தேன், இல்லாட்டி நானே இந்த அனைத்து உலகங்களையும் அழித்திருப்பேன் என்று சீதை சொல்கிறார். இந்த இடத்துல நம்ம சிந்திக்கணும், ருமை என்ற ஒரு பெண்ணை வாலி தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னா ருமைக்கும் அந்த ஆற்றில் இருந்திருக்கும்ல, வாலி ஏன் இறக்கல? ஒன்னாவது கேள்வி. ரெண்டாவது ஒரு கேள்வி இருக்கு, கம்பராமாயணத்துல மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம் மண்டோதரி. ஒவ்வொரு இடத்துலையும் ராவணனுக்கு வந்து அந்த எச்சரிக்கை சமைச்சு அவங்க தான் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் மிக முக்கியமான ஒரு தருணம், இந்திரஜித்தன் செத்து போயிடுறான், அப்ப அழுகின்ற பொழுது கூட மண்டோதரி என்ன சொல்றாங்க, பஞ்சேரி உற்றதென்ன அறக்கிருதம் பறவை எல்லாம் வெஞ்சின மனிதர் கொள்ள விழுந்ததை மீண்டதில்லை, அஞ்சினேன் அஞ்சினேன் அச்சீதை என்று அமுதால் செய்த நஞ்சினால் இலங்கை வேந்தன் நாளைய தகையன் என்றோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த சீதையை மொட்டி விட்டுட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லாத பாத்திரங்களே கிடையாது. கும்பகர்ணன் தூங்கி எழுந்தவன முதல் கேள்வி என்ன கேக்குறான், சீதையை விட்டுட்டியா அப்படின்னு கேக்குறான். இதே இடத்துல இன்னொரு காட்சி வருது, வாலி சண்டைக்கு போறான், வாலியுடைய மனைவி தாரே அந்த இடத்துல அவன்கிட்ட பேசுறா, அவளுடைய உரையாடல்ல ஏதாவது ஒரு இடத்துல அவர் உண்மையை பத்தி குறிப்பிட்டிருக்காளா? மனைவிக்கு தெரியாதா தன்னுடைய கணவனுடைய தவறு என்ன, தவறு இல்லை என்னன்னு? அந்த மனைவி எந்த இடத்திலும் வாலியின் மீது அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை கூறவே இல்லை. ஒன்னு. ரெண்டாவது, சுக்ரீவன் மீது கோபம் கொண்டு அவனை துரத்துறதுக்கு முன்னாடி, என் அரசாட்சியை பிடிச்சிட்டேரான்ற கோபம் தான், அதற்கு முன்பு வாலி ருமை மீது ஆசைப்பட்டான் அப்படின்னு ஒரு குறிப்பு கம்பராமாயணத்திலே வால்மீகி ராமாயணத்திலே உண்டா? கிடையாது. சரி, சுக்ரீவன் தன்னுடைய மனைவியை வந்து விட்டு நீங்கி இருக்கான், வாலி வந்து தன்னுடைய மனைவியை தூக்கிட்டு போயிட்டான், இல்ல அவனுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கான்னு கோபம் இருந்தா ஏதாவது ஒரு இடத்துல அந்த வருத்தத்தை பற்றி சுக்ரீவன் பேசியிருக்கணும்ல, அந்த பிரிவு துயரை பற்றி சுக்ரீவன் பேசியிருக்கணும்ல, அப்படி ஒரு குறிப்பு கம்பராமாயணத்திலே வால்மீகி ராமாயணத்திலே உண்டா? கிடையாது. சரி, தன்னுடைய மனைவியை மீட்பதற்காக ராமன் வர்றப்ப நான் பாதுகாப்பா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறானே தவிர, தன்னுடைய மனைவியை மீட்பதற்காக சுக்ரீவன் ஏதாவது முயற்சி செய்தான் என்ற ஒரு குறிப்பு ராமாயணத்துல உண்டா? கிடையாது. சரி, அந்த ருமை சுக்ரீவனை எண்ணி வருந்தினா அப்படின்னும், ருமை புறப்பட்டு போனா வாலி தடுத்தான் அப்படின்னும் ஒரு குறிப்பு இருக்கா? கிடையாது. வாலி ருமை முன்னாடி போய் நின்று ராவணன் சீதை கிட்ட கேட்ட மாதிரி ஏதாவது கேட்டான் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கா? கிடையாது. ஆக எந்த இடத்திலுமே வாலி ருமை மீது ஆசைப்பட்டு தான் தூக்கிட்டு போனா என்று சொல்வதற்கான எந்த ஒரு மிக பெரிய ஆவணமும் கிடையாது. ஆனா ராமன் கேட்கிறான், உன்னுடைய ஆரிய தம்பியினுடைய தேவியை பெருமை நீங்கன்னு எய்த பெருதியோ அப்படின்னு கேட்கிறான் வாலி கிட்ட. அப்படி கேட்கும் பொழுதுதான் வாலிக்கு நான் என்னுடைய தம்பியை மனைவியை தூக்கிட்டு வந்துட்டேன்னு ராமன் நினைச்சிட்டாங்கிறது வாலிக்கு அப்பதான் புரியுது. அது வரைக்கும் தன்னுடைய தவறு இன்னும் ஒண்ணு இருக்குன்னா அந்த பட்டியல்ல இது இருக்குது அப்படிங்கறதே அந்த வாலிக்கு தெரியலே என்கின்ற பொழுது, அந்த அதாவது தன்னுடைய தெரியாத தான் உணராத ஒரு தவறுக்காக ஒருத்தவனுக்கு தண்டனை கொடுப்பதுங்கிறது நியாயமா இருக்குமா? அது ஒரு பெரிய கேள்வி இந்த இடத்துல வருது. அதுக்கு பிறகுதான் வாலி பதில் சொல்றான். எல்லாருமே சொல்லுவாங்க, வாலி வந்து நான் அப்படி பண்ணவே இல்லைன்னு சொல்லல, அவருக்கு பதில் சொல்றாரே மனமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நல்லா கவனிங்க, ராமன் வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்றான், அந்த குற்றச்சாட்டு அடிப்படையற்றது என்று வாலி கூறுகிறான். ஒரு எளிய உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு, ராமர் என்ன சொல்றாருன்னா, நான் கேட்ச் பிடிச்சிட்டேன் நீ அவுட்டு அப்படின்னு ராமர் சொல்றாரு. உடனே வாலி சொல்றாரு, இது வந்து கிரிக்கெட் இல்லைங்க ஃபுட்பாலு, நீங்க தான் அவுட்டு அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்லையா, அவ்வளவுதான் அந்த இடத்துல. இன்னொன்று கீழே இறங்கி வந்து கேட்கிறேன், ராம அவதாரத்தினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன? கற்புநெறி ஒழுக்கம். இந்த இப்பிறவிக்கு இரு மாதிரி சிந்தையாலும் தொடேன் அப்படின்னு ராமர் சொல்றாருங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு செய்தி. நீங்க திருவள்ளுவர் எடுத்துக்கங்களேன், ஒரு நன்றியை பத்தி சொல்றப்ப எழுமை எழுபிறப்பும் அப்படிம்பாரு, எப்பிறப்பும் அப்படிம்பாரு. ராமர் உண்மையாவே ஒரு வாக்குறுதி சீதை கொடுக்கணும்னா எப்பிறப்பும் இரு மாதிரி தொடேன் அப்படின்னும் ஏழு பிறப்பும் இரு மாதிரி தொடேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அடுத்தது கிருஷ்ணாவதாரம், சொல்ல முடியாது. இல்ல, நான் இன்னொன்னு கேக்குறேன், லட்சுமிக்கு ஒருவேளை பத்து அவதாரம் இருந்தா ராமர் ஒத்துப்பாரா? இப்போ மனித குலத்திலேயே ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி என்று இருக்கின்ற பொழுது மனித குலத்துக்கும் குரங்கு குலத்துக்கும் ஒரே நீதி இருக்க முடியுமா? இல்லையா, அந்த இடத்துலதான் இது மாறுபடுது. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, வாலி வந்து நெறிகள் தவறுன ஒரு அரசன், அதனால ராமர் தண்டிச்சார் அப்படின்னு. அதற்கான எந்த ஆதாரமே கிடையாது. ஏன்னா வாலி ருமையை தூக்கி விட்டு சென்றான் என்று கருதிய ராமனுக்கு கூட ருமைய வாலி தொட்டிருக்க மாட்டான்ற எண்ணம் இருந்தது. ஏன்னா தன்னுடைய நிலைமை என்ன அப்படின்னு சுக்ரீவன் சொல்றப்போ ராமர் என்ன தெரியுமா சொல்றாரு, இந்த உலகம் ரொம்ப மோசமானது, புகை எங்க இருந்தாலும் அங்க நெருப்பு இருக்குன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. உன்னுடைய மனைவி தூக்கிட்டு போயிட்டானாலே அவன் தப்பு செஞ்சிருப்பான்னு அர்த்தம் கிடையாது என்று ராமன் சுக்ரீவனுக்கு அந்த இடத்துல ஆறுதல் சொல்றான். அப்படி சொல்கின்ற ராமன் இன்னொரு வாக்குறுதி கொடுக்குறான், அந்த வாக்குறுதி நல்லா கவனிச்சு பார்க்கணும், தலைமையோடு நின் தாரமும் தருவேன் அப்படின்றான்.
ஒருவேளை ருமை கற்பனரி தவறி இருப்பாள் என்று ராமன் கருதி இருந்தால் நின் தாரம் என்ற வார்த்தையை ராமனால் அங்கு பயன்படுத்தி இருக்க முடியாது. ஆக இங்கு கற்பனரி தவறலை என்பது ராமனுக்கும் தெரிகிறது, வாலியினுடைய குணம் என்ன என்று ராமனுக்கும் தெரிந்திருக்கிறது. ஏன்னா வாலி இறந்த பிறகு அதே ராமன் சொல்றான், அந்த அரசு எப்படிப்பட்டது தெரியுமா, அந்த வாலி எப்படிப்பட்டது தெரியுமா என்று சொல்கின்ற பொழுது நிரம்பினான் ஒருவன் காத்த நிறை அரசு அப்படின்றான். அனைத்திலையுமே நிரம்பிய அறிவு நிரம்பிய பண்பு நிரம்பிய அன்பு நிரம்பிய ஒருவன் காத்து ஒரு நிறைவான அரசாக கிஷ்கிந்தை இருந்தது என்பது வாலியை கொன்ற பிறகு ராமன் கொடுக்கக்கூடிய வாக்குமூலம். சரி, வாலி என்ற ஒரு நபர் இருக்கிறான், அவன் வந்து ஒரு அரசியல் நோக்கத்துக்காக ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி, தேர்தல் கூட்டணி, மக்களவை கூட்டணி, சட்டசபை கூட்டணி வச்சுக்கோ, அதுக்காக ஒரு கூட்டணி சேர்ந்துட்டானா ராமன் அப்படின்னு நம்ம பார்த்தா அது தேராத கூட்டணி. அதான் சிக்கல். ஏன்னா வந்து ராமன் வருகையை பத்தி தாரை சொல்றப்பயே வாலி கேக்குறாரு, எல்லாம் சரிதான், இதில் இங்கு பெறுவது என் குலோ அப்படின்னு கேக்குறான். எல்லாம் சரி, வாலி போயிட்டு எதுக்கு அனுமன் கூட சேரணும், சுக்ரீவன் கூட சேரணும், லாபம் இல்லையே அப்படின்றான். இன்னொன்னு, ஒரு பாடோடைய ஆரம்பத்திலே ராமன் எப்படி தெரியுமா வாலி விழிக்கிறான், கூட்டு ஒருவரையும் வேண்டா கொற்றவ அப்படின்றான். கூட்டணியே தேவையில்லாத ஆளாச்சப்ப, நீ அதிபர் பதவிக்கு எதுக்குப்பா உனக்கு கூட்டணி அப்படின்னு வாலி கேட்கிறான். ஆக ரொம்ப தேவையான கூட்டணியா என்று பார்க்கின்ற பொழுது தேவையில்லை. இன்னும் எளிமையா சொல்றேன், அந்த இடத்துல கிஷ்கிந்தையிலே ராமன் என்கின்ற நபரை தெரிந்த இன்னொரு நபர் இருக்க முடியும்னா அது வாலி மட்டும்தான். ராமன் ஒருத்தன் வந்திருக்கான், அவன் மேல அம்பு போட்டுருவான்னு கட்டுன மனைவி சொல்றப்போ வாலி மறுத்து என்ன தெரியுமா சொல்றான், அம்பினை தொடுக்குமோ அருளின் நாயகன் அப்படின்னு கேக்குறான். அப்படியெல்லாம் தன்னை தெரிந்த வாலியை கொள்வதனால என்ன நடந்தது, வாலியை கொள்றதுதான் அந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வா? ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, வேற வழி இல்லை, இதுதான் தீர்வு, அறுவை சிகிச்சைதான் பண்ணி ஆகணும்னு நிலைமைக்கு ராமர் வந்துட்டாரான்னு பாக்குறப்போ இல்ல. ஏன்னா ஒரு விஷயத்துக்கு தீர்வு காணணும்னு நீங்க உண்மையிலேயே நினைச்சீங்கன்னா முதல்ல பேச்சுவார்த்தையில தான் தொடங்கணும். எடுத்த உடனே தூரத்துல இருந்து அம்பு போட முடியாது. சாம தான பேத தண்டம்ங்கிறது தான் வழிமுறை. அந்த இடத்துல ராமர் வந்து அந்த வழிமுறையை தொடங்கவே இல்லை. இன்னொன்னு, எல்லாரும் சொல்றது நேர்ல போன உடனே பலம் பாதி போயிடும், அதனாலதான் ராமர் வந்து மறைஞ்சிருந்து அம்பு போட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாமே ராமாயணத்தை கொஞ்சம் தெளிவா படிச்சு பார்க்கணும். இந்த செய்தி நமக்கு எங்கேருந்து வருது அப்படின்னா அனுமன் சொன்ன வார்த்தையிலேருந்து வருது. நான் இப்ப சொன்ன அனுமர் எவ்வளவு நல்ல காரியம் எல்லாம் பண்ணிருக்காரு வாலிக்குன்ட்டு, அவர் கொடுத்த வார்த்தையிலேருந்து வருது. கிட்டுவார் புறக்கிடைப்பின் அன்னவர் பட்ட நல்வளம் பாகம் மீதுவான் அப்படின்றாரு. எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, போருக்கு யாராவது போயிட்டாங்கன்னா அவங்களுடைய பலம் பாதி போயிடும், கிட்டுவார் புறக்கிடைப்பின் என்பதனுடைய அர்த்தம் அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. முதற்கட்ட சண்டை நடக்குது வாலிக்கும் சுக்ரீவனுக்கும், சரிங்களா? சண்டை முடிஞ்ச பின்னாடிதான் ராமன் சொல்றான், அவங்க ரெண்டு பேரும் எனக்கு யாருன்னு அடையாளம் தெரியலன்னு. ஒருவேளை எதிரில போன உடனே பலம் பாதி போகும்னு வச்சுக்கோங்களேன், அரை பலத்தோட சுக்ரீவன், ஒன்றரை பலத்தோட வாலி, ராமனுக்கு கண்ணு தெரிஞ்சா யார் அடிக்கிறான் யார் அடி வாங்குறேன்னு தெரியாது, ரொம்ப எல்லாம் போக வேணாம், சரிங்களா? இதே வாலி அதுக்கு முன்னாடி மாயாவின்னு ஒருத்தவன் இருக்கான், அவனை கொல்ல போயிட்டு 28 மாதம் சண்டை போட்டுருக்கான். எதிரில வந்தாலே அவனுடைய பலத்துடைய பாதி வாலிக்கு வந்துடுனா 28 மாசம் 14 பருவம் சண்டை போட வேண்டிய தேவை என்ன? கிட்டுவார் புறக்கிடைப்புன்னு என்பதனுடைய ஒரு அர்த்தம் சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சான்றது, இன்னொரு அர்த்தம் சண்டை போட்டு ஒருவன் தோத்தாள் என்பது. வாலியிடம் சண்டை போட்டு யாராவது தோத்தா அவன் பலத்துல பாதி வாலிக்கு போகும் என்பதுதான் வரமே தவிர, எதிரில போன உடனே அவனுடைய பலத்துல பாதி வாலிக்கு போகும் என்பது வரம் கிடையாது. இப்படி இருக்கின்ற பொழுது இதை குறிப்பிடாம அந்த இடத்துல லட்சுமண் சொல்றான், நீ ஒருவேளை நேர்ல மட்டும் வந்துட்டு சரணாகதி ஆகிட்டேன்னா உனக்கு என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியல, இந்த நாட்டையும் தாரத்தையும் திருப்பி தரணும், தம்பிக்கு வாக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு லட்சுமண் சொல்றாரு. சரி, அப்படியே வச்சுப்போம். இதே மாதிரி ஒரு வாக்குறுதி விபீஷணன் ஒருத்தவர் கொடுத்தாருங்க, ஞாபகம் இருக்கா, நாட்டை திருப்பி தரேன் அப்படின்னு. அந்த விபீஷணனுக்கு வாக்குறுதி கொடுத்த பிறகுதான் போர் நடக்குது, ராவணத்தனுடைய ஆயுதங்கள்லாம் இழந்து நிக்கிறான். அப்போ இன்று போய் போருக்கு நாளை வா என நல்கின நாகிலன் கமுகில் வாழைத்தா ஒரு கோசல் நாடுடைய வள்ளல்னு எழுதுறீங்கல்ல, அப்போ ஒருவேளை ராவணன் மனம் திருந்தி வந்தா அவனுக்கு கொடுக்கறது வந்துட்டு ஒரு கோசல நாடு இருக்குல்ல, அந்த கோசல நாட பாவம் அதை வாலி கொடுக்கூடாது, தீர்வு இருக்குல்ல. ஆக மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்கின்ற ஒழுகின்ற பொழுது அங்க மனமே இல்லை. ராமன் எடுத்தது சரியான முடிவா முன்முடிவாங்கிறது தான். நீங்க வந்து தீர்ப்பை வீட்டுல எழுதிட்டு போயிட்டு கோர்ட்ல வாசிக்கூடாது. ராமன் செஞ்ச மிகப்பெரிய பிள்ளை வந்து அதுதான், தாடகி என்பவள் ஒரு அரக்கி அவன் மேல அம்பு போடுன்னு சொல்றப்போ அவள் ஒரு பெண் என்று சொன்னவன் ராமன். அதே ராமன் வாலி மீது அவர் குரங்குன்னு சொல்லி அவர் குற்றவாளின்னு சொல்லி என்ற ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம அம்பு போடுறான்னு பாக்கின்ற பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. குகனையும் அனுமனையும் பார்த்த உடனே நல்லவன் என்று முடிவு செய்யக்கூடிய ராமன் பார்ப்பதற்கு முன்பாகவே வாலி கெட்டவன் என்று முன்முடிவு செய்து விடுகின்றான். எப்படி வந்து கேட்ட மங்கையை மறந்திலாதான் என்று சீதையை பற்றி கேட்ட பொழுதே தன்னுடைய மதியில் இருந்து ராவணன் தவறினானோ
அதுபோல வாளியை பற்றி கேட்ட நொடியிலே தன்னுடைய மதியிலிருந்து தவறியவனாக ராமன் கம்பராமாயணத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கான். இது மிக இது எவ்வளவு பெரிய அவச்சொல் யோசிச்சு பாருங்க. சரி இல்லை, அனைத்து இழுக்குக்குமே காரணமா இருந்தது ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு வார்த்தை தான். என்னன்னா, இந்த மாதிரி வாலி வந்து இவனுடைய மனைவி ருமையை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுகின்ற பொழுது ராமன் அவன் எந்த இடத்துல உள்ளனான ரொம்ப தெளிவா பதிவு செய்யறது என்னன்னா, பூவையை பிரிந்துள்ளாய் கொளோ நீயும் அப்படின்னு கேட்கிறான். நீ மனைவியை பிரிஞ்சிருக்கியான்னு கேட்கல, ஓ நீயும் மனைவியை பிரிஞ்சிருக்கியா அப்படின்னு கேட்கின்ற பொழுது என்ன வருதுன்னா, அந்த இடத்துல வாலிக்கு எதிராக நின்றது சுக்ரீவன் இல்ல ராமன். ராமன் வந்து அவனை அப்படியே பொருத்தி பார்த்துடுறான். அப்ப பொருத்தி பார்க்கின்ற பொழுது என்ன வருது அப்படின்னா, ராமனுக்கு வந்து ஒரு பெரிய அரைச்சீற்றம் வருது. அந்த இடத்துல என்ன நீதி என்ன நியதி ரெண்டையுமே ராமன் பொருத்தி பார்க்க தவறிடுறான். நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், இவரை பொருத்தி பார்த்தார்ல, இதே மாதிரி இவர் ஒரு அரசாட்சி விட்டுட்டு வந்திருக்கிறாரு ஊர்ல, பரதன் அந்த அரசாட்சி எடுத்துக்கிட்டாருன்னு வச்சுப்போம். இல்ல வேணாம், பரதன் வந்து தீயில பாஞ்சிறாரு, ரொம்ப நல்லவர். அதுக்கு பிறகு ஒரு தம்பி இருக்கிறான், பேசாத தம்பின்னு சொல்லுவாங்க, பேசினதே கிடையாது, ஒரே ஒரு பாட்டு தான், காணால நிலைமக்களை கைவிட்டு போனானை காத்து பின்பு போனானும் ஒரு தம்பி, போனவன் தான் வரும்பகுதி ஆயிற்றுனா ஆனாத உயிர் விட என்று அமைவானும் ஒரு தம்பி, அயலே நின்று நானாது யானோய் வரசாழ்வேன் என்கே வரசாட்சி இனிதே அம்மான்னு கேட்டாலும் ஒரு தம்பி, அவன் அரசவையில் உட்கார்ந்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன். இதே ராமன் இந்த அம்பை வாலி மேல போறது போல சுக்ரீவன் மேல போட்டிருக்கும். ஏன்னா அப்ப எப்படி இருக்கும், அண்ணன் போன பிறகு அரசாட்சி தம்பிக்கிட்ட போனா என்ன வழி வலிக்கும் என்பது அப்ப ராமனுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, இல்லையா? அப்போ தன்னை பொருத்தி பார்த்து தீர்ப்புகளை வழங்குகின்ற பொழுது அந்த தீர்ப்பு எப்படியெல்லாம் மாறுகின்றது என்பதற்கு இது ஒரு உதாரணம். ராமன் ஒரு தவ புருஷன், அவன் தப்பே செய்ய மாட்டான் அப்படின்னு எல்லாருமே ஒரு வாதம் வைக்கிறாங்க. அது ஒரு சிக்கல் இருக்கு. இந்த கம்பராமாயணத்திலே ராமன் அவ்வளவு தப்பு பண்ணியிருக்காரு, கூனி மேல நான் அம்பூட்டது மாதிரி ஒரு பிள்ளையே கிடையாது அப்படின்னு சொல்றது ராமன் தான், ஒன்னாவது பிள்ளை. இன்னொரு பிள்ளை பண்றாரு, பொன்மான் வருது, அந்த பொன்மானை பார்த்துட்டு பின்னாடி ஓடுறாரு. ஓடிய பிறகு இந்த மூவேல் உலகங்களையும் சுடுவேன்னு கனையை கையில் எடுக்கின்ற பொழுது அந்த இடத்துல ஜடாயு சொல்றாரு, குளப்பலி கூட்டி கொண்டேர் அப்படின்றாரு. ஏன்பா பொன்மான் பின்னாடி போயிட்டு பழி எல்லப்பா கூட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பெரிய செய்தியை நம்ம சிந்திச்சு பார்க்கணும், காட்டுக்கு போனது ராமன் மட்டும் கிடையாது, லக்வணனும் போயிருக்கான், தன்னுடைய மனைவியை பிரிஞ்சு போயிருக்கான், மனைவியை ஊர்ல விட்டுட்டு போயிருக்கான். அந்த லெக்வனன்ட மனைவியை ராவணன் தூக்கி சென்ற பிறகு மூன்று இடங்கள்ல ராமன் புலம்புறாரு. இது எப்படி தெரியுமா இருக்கு, அடுப்பு மேல உட்காந்துருக்கவங்க கிட்ட அடுப்பங்கரையில் உட்காந்துருக்கவங்க வெம்மையா இருக்கு வெம்மையா இருக்குன்னு புலம்புற மாதிரி இருக்கு. சிந்திச்சு பாருங்க, கொஞ்சமா தன்னுடைய கூட பிறந்த தம்பியுடைய நிலைமையை புரிந்து பார்க்க வேண்டும் இல்லையா. இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்க்க போனா, வாலிவதை என்பது கம்பன் ரொம்ப அதிகமாக எடுத்தாண்டதற்கு காரணம், இது எவ்வளவு பெரிய தவறு என்று இந்த சமுதாயத்திற்கு சொல்வதாகத்தான் இருக்க முடியும்னு நான் கருதினேன். கருதுகின்ற பொழுது எனக்கு ஒரு சின்ன சிக்கல், ஏன்னா நம்ம ராமாவதாரம் முழுக்க ராமனை மையமாக கொண்டே இருக்கே, நமக்கு இப்படி ஒரு கருத்து வருது, அறிஞர் பெருமக்களுக்கு என்ன கருத்தெல்லாம் இருந்தது என்று பார்க்கலாம் என்று பார்க்கின்ற பொழுது சில பேருடைய கருத்தை மட்டும் நான் பதிவு செய்கிறேன். வாலிவதம் ராமாயண கதைக்கு தேவையற்ற ஒரு நிகழ்ச்சி. வாலி சுக்ரீவன் சண்டையில் ராமன் தலையிட்டது குடும்ப நீதிக்கு விரோதமான செயல். வாலியை கொள்வதற்கான அரச கடமையோ உரிமையோ கைகை ஆணைப்படி ராமன் வனப்பிரஸ்தனாதனால் அவனுக்கு கிடையாது. அனுமுடைய வாக்குவன்மையால் ஏற்பட்ட மதிமயக்கமும் சீதையை பற்றி சீதையை பறிக்கொடுத்ததனால் ஏற்பட்ட மன உணர்ச்சியும் ஒன்றன் பின் ஒன்றாக தவழ்நிலைக்க தூண்டி இறுதியில் மறைந்திருந்து அம்பு எழுதும் அளவுக்கு வாலியை இரையாக்கி விட்டன என்று கம்பர் கவி இன்பம் என்ற நூலில் பதிவு செய்கிறார் மாப்போ சிவஞானம். வாலின் இந்த குற்றச்சாட்டுக்கு, ஏன்னா கடைசியா வாலி ஒரு குற்றச்சாட்டு கேட்கிறான், மறைஞ்சிருந்து அம்பு போட்டது சரியான்னு அந்த குற்றச்சாட்டை சொல்லி வாலின் இந்த குற்றச்சாட்டுக்கு ராமன் என்ன பதில் சொல்ல முடியும், ஏதோ சொன்னதாகவும் அதை கேட்டு வாலி சமாதானம் அடைந்ததாகவும் நாம் இப்பொழுது படிக்கும் ராமாயணத்தில் சொல்லப்படுகிறது, அதில் சாரம் இல்லை என்று விட்டுவிட்டேன், பெரியோர்கள் மன்னிப்பார்களாக என்று தனது சக்கரவர்த்தி திருமகன் நூலிலே பதிவு செய்கிறார் ராஜாஜி. ஆக இப்படிலாம் ஒரு சிக்கல் இருக்கு சரிங்களா. இன்னொரு இல்ல பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு இந்த சமுதாயத்துல வாலிவதையை படிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. 2018 வருஷம் சேப்பியன்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் வந்துச்சு, நம்மள பெரும்பாலர்களுக்கு தெரிய முடியாது. ஒவ்வொரு வருஷமும் பில்கேட்ஸ் வந்து மிகச்சிறந்த 5 நூல்களை பட்டியலிடுவார், இந்த புத்தகங்கள்லாம் படிச்சிருங்க அப்படின்னு. 2018 வருஷம் அவர் பட்டியலிட்ட அந்த புத்தகத்துக்கு பேர் சேப்பியன்ஸ் அப்படின்னு பேர். அந்த புத்தகத்துல ஒரு செய்தியை சொல்றாரு, இந்த ஒரு செய்தியோட நான் நிறைவடைகிறேன். அது செய்தி என்னன்னா, ஒரு 60 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குரங்கு 2 குட்டி போடுது, அந்த 2 குட்டியும் 2 திசையில போகுது. அதுல ஒரு குட்டி சிம்பன்சி அப்படின்னு இன்னைக்கு மிருகக்காட்சி சாலையில இருக்குது, இன்னொரு குட்டி தான் நம்மளோட பாட்டி அப்படிங்கிறாரு. நம்ம பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு குழந்தை பிறக்கல. நம்ம வந்து அந்த பாட்டிக்கு பிறந்த 6 குழந்தைங்கள்ல ஹோமோசிப்பின்ஸுங்கிற குழந்தைங்களோட குழந்தைங்க,
அந்த பாட்டிக்கு ஆறு விதமான குழந்தைகள் பிறந்தது. அது ஹோமோ சேபியன்ஸுடைய வாடிச்சல் இல்லாமல் நம்மளை விட அறிவு கூர்மை மிகுந்த ஒரு குழந்தையே அந்த பாட்டிக்கு இருந்தது. அந்த குழந்தைக்கு நியாண்டர்தால் அப்படின்னு பேர். அந்த நியாண்டர்தால் குழந்தை ஹோமோ சேபியன்ஸ் குழந்தை விட பெரிய தலை இருக்கிறது. ஆனால் அந்த குழந்தை எந்த விதிக்குமே கட்டுப்படாது. நம்ம ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருந்தது அந்த நியாண்டர்தால் குழந்தைங்க. அந்த நியாண்டர்தால் குழந்தைங்க முழுவதுமாக கிமு 30ஆம் நூற்றாண்டு கிமு 30,000 ஆம் ஆண்டில் வந்து கொலை செய்யப்பட்டன. ஒரு நியாண்டர்தால் கூட இன்னைக்கு உலகத்தில் கிடையாது. அந்த படுகொலையை யார் நிகழ்த்தினாங்க என்று பார்க்கின்ற பொழுது ஹோமோ சேபியன்ஸான நம்ம அந்த படுகொலையை செஞ்சுருக்கோம். ஏன்னா மனிதன் வந்து அவ்வளோ கொடுமையானவனா, ஒரு இனத்தையே அழிச்சிட்டானா, ஏன் அப்படி படுகொலை செஞ்சான்னு கேட்கின்ற பொழுது அந்த இடத்துல அந்த புத்தனுடைய ஆசிரியர் சொல்கிறாரு, அவங்க நியாண்டர்தால்கள் மட்டும் தனி மிருகம் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்க அதை கொண்டு இருக்க மாட்டாங்க, மாறாக ஹோமோ சேபியன்ஸ் நியாண்டர்தாலும் என்ன மாதிரியே மனுஷன், ஆனால் விதிக்கு கீழ்ப்பட மறுக்கிறான் என்று அவனை புரிந்து கொண்டார்கள். நியாண்டர்தால்களை அவர்கள் படுகொலை செய்யவில்லை, தண்டிப்பதாக நினைத்து கொண்டார்கள் அப்படின்னு அவன் இடத்துல பதிவு செய்கிறான். உலகம் முழுக்க மனிதர்கள் அவ்வளவு பேரை தண்டிச்சிருக்கோம். யானையை தவிர மனிதர்கள் கீழ்ப்படாத அனைத்து பெரிய உயிரினங்களையும் மனிதர்கள் அழிச்சிருக்காங்க. என்ன நினைப்பு தெரியுமா, நம்ம தண்டிக்கிறோம் அப்படின்னு நினப்பு. இன்னைக்கு ஒரு வயக்காட்டை வச்சிருக்கவருக்கு முள்வேலி போட முடியுதா இல்ல மின்சாரம் பாய்ச்ச முடியுதுன்னா அவருக்கு என்ன நினைப்பு, என்னுடைய வயலை வந்து யானை அழிக்க வருது அதை நான் தண்டிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நினைப்பு. நீதி என்பது உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் பொதுவானது கிடையாது, உலகத்தில் உள்ள அனைவருக்கும் பொதுவானது நீதி. நீதி என்பது மனிதனுக்கு மனிதன் மாறுபடும், அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை உணராதனால ராமன் இந்த பிழையின் காரணமாகத்தான் ராமர் கிருஷ்ணாவதாரத்துல யாருனே தெரியாத ஒருவர் வீசின அம்புனால இறந்து போனார் என்று வேத வியாசர் எழுதுறார். ஆக நண்பர்களே, நீதியை விட உயர்ந்தது மனிதநேயம் என்பதை இந்த பாருக்கு உரத்து சொல்வதற்காக கம்மன் எழுதிய ஒரு அத்தியாயம் தான் இது என்பதை கூறி வருகிறேன். நன்றி. கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்குல்ல, ஏன்னா நாம படித்து நாம சொல்லிட்டு இருக்க கம்பனே ரொம்ப மாறி போன மாதிரி. மன்னர் மன்னர் இந்த மாதிரி ரெண்டு மூணு கூட்டெல்லாம் பேசினான்னு வைங்க, கம்பராமாயணத்தையே மாத்தி தான் எழுதணும். இல்ல, சிந்தனைகள் நம்ம அப்படியே இந்த அரைச்ச இதையே அரைக்கிற மாதிரி இல்லாம, இந்த மன்னர் மன்னனும் சரி எங்க சரவணனும் அப்படித்தான், சரவணன் பேசி முடிச்சானா கதையே மாத்திருவான் அவன். அந்த மாதிரி ரொம்ப நம்ம பாராட்டணும். இந்த தலைமுறை இப்படி மாத்தி யோசிக்கிறான், மாத்தி யோசின்னு சொல்றவங்களே எங்களை மாதிரி இருக்கிற சீனியர்ஸ் வந்து அவ்வளவு எளிமையாக இப்ப பரம்பரையா சொல்ற கதைகளை மாத்துறது இதெல்லாம் கொஞ்சம் தயக்கம். திருவாசகத்துக்கே உர சொல்லக்கூடாதுன்னு எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருந்தாட்கள் நாங்க. அதனால இந்த மாதிரி மாறுபட்ட சிந்தனைகள் வருகின்ற பொழுது அவன் சொல்றது அத்தையும் உண்மைன்னு தோணுது. சில பாத்திரங்களை நம்ம அறியாம வெறுக்க தொடங்கிடுவோம். இப்படி இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னு வீங்களேன், ஆமா ஏன் நம்ம இந்த மாறுபட்ட கோணத்தில் யோசிக்கவில்லை, கதாபாத்திரங்கள் ராமண்ணம்னா தவறே செய்ய மாட்டான், அவன் வாலி சேர்த்தது நியாயம் தான், மறைஞ்சு நின்னு இப்படி நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல. எனக்கு வந்து இளைஞரை நான் பயில்கின்ற பொழுது இந்த பகுதி தான் எங்களுக்கு பாடத்திட்டம். அந்த 36 பாட்டு எங்களுக்கு எல்லாம் அப்ப மனப்பாடம். அவ்வளவு அருமையாக ஞான புஷ்பம் ஒரு மேடை எடுத்தாங்க, எனக்கு ரொம்ப பிடித்த பகுதி. ஆனா இந்த கோணத்தில் இவ்வளவு நாளாக நான் சிந்தித்ததே கிடையாது. எனவே அந்த வகையில் எங்களுடைய இளவல் மன்னர் மன்னன் அவர்களை நான் மனமார பாராட்டுகிறேன். எங்கள் சென்னை கம்பன் கழகத்தின் சார்பில் நல்ல நீண்ட ஆயுள் வாழ்ந்து இந்த மாதிரி மாறுபட்ட கோணங்களில் சிந்திப்பதுதான் ஒரு ஆய்வை உங்களுக்கு வந்து நெறிப்படுத்தும், வழிப்படுத்தும், ஊக்குவிக்கும். இந்த மாதிரியான சிந்தனைகள் கட்டாயம் நிறைய வரணும். எனவே அடுத்த தலைமுறையை இதை வந்து நம்ம குறை சொல்லலாம், இது சரியில்லைன்னு சொல்லலாம், அது ஆய்வின் போக்குகள். ஆனா இப்படி வந்து யோசிக்கிறார்கள், இப்படியும் யோசிக்க முடியும் என்ற ஒரு ஒரு புதிய ஒரு உத்தியை இந்த அடுத்த தலைமுறை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். 15 நிமிஷம் கொடுத்தாவே இவ்வளவு செய்திகள்னா எங்களும் 1 மணி நேரம் கொடுக்கணும். அடுத்த முறை எங்க சென்னை கம்மன் கழகத்துல நல்ல 1 மணி நேரம் கொடுத்து இந்த தலைப்பே கொடுத்தா இன்னும் கொஞ்சம் விரிவாக பேச முடியும். ஒரு 40 நிமிடங்கள் கொடுக்க வேண்டிய தலைப்பு. அவன் அவ்வளவு செய்திகளே, எத்தனை புத்தகங்கள், பில்கேட்ஸ் புத்தகத்தை பத்தி எல்லாம் நிஜமாய் நல்லா கேட்கல, அதுல இப்படி ஒரு செய்தி இருக்கு அப்படிங்கிறப்போ நியதி வேறு நீதி வேறு, ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை. அது எப்படி வந்து மாறும் சொல்ற மாதிரி உங்களுடைய மனித நீதி வந்து எங்களுக்கு வந்து அது சரிப்படாது. மாமன் மாமி உறவுகள் குறந்துகள் கிடையாது. நாங்கள் யார் யார் எப்பப்போ தோணுமோ அப்படி எப்படி நாங்கள் இணைந்து கொண்டு எங்களுடைய வம்சத்தை பெருக்குவோமே தவிர எங்களுக்கு மனைவி மகன் அந்த உறவுகள் கிடையாதுன்னா வாலி சொல்றப்ப நீ இந்த அவன் சொல்ற அந்த பகுதிகள்லாம் ரொம்ப நல்ல பகுதி. ஒரு 16-17 பாடல்கள் அந்த 2 உரையாடல்களும். ஆனால் இதை ரொம்ப வித்தியாசமா யோசித்த தம்பிக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பெரும் புலவர் திரு நமச்சிவாயம் ஐயா அவர்களை பற்றி சிறப்புரை ஆற்றுவதற்கு முனைவர் முத்தப்பன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன்.
பெரியவன் நிலவுளாவிய நீர்மலி வேணியன் அழகிச்சோரியன் அம்பலத்தாடுவான் மனசிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாம் அல்ல பரம்பொருளை மனமொழி மெய்களால் வணங்கி போற்றி கம்பன் கழகமும் இந்த மன்றமும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் இணைந்து நடத்துகிற இந்த மாதாந்திர கூட்டத்தில் பா நமச்சிவாயம் அவருடைய நோக்கில் கம்பனை உங்களிடத்தில் பதிவு செய்வதற்கு வாய்ப்பளித்த கம்பன் கழக செயலர் இனியவனையாவுடைய திருப்பாதங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல மேடையில் வீட்டிருக்கின்ற பெருமக்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கிற இலக்கிய சோழர்களாய் உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்து, இந்த பேச்சு கம்பனின் ரசனையை சொல்லுகிற பேச்சு அல்ல, எங்களுக்கெல்லாம் சகோதரராக விளங்கி வழிகாட்டியாக விளங்கிய ஒரு இலக்கிய சுவைஞரும் இலக்கிய வாதியுமாக விளங்கிய பெரும்புலவர் பா நமச்சிவாயம் ஐயா அவர்களுடைய நோக்கை அவருடைய கருத்துக்களை பதிவு செய்வதுதான் இந்த மேடையில் எனக்கு அடித்திருக்கிற வாய்ப்பு. எனவே என்னுடைய சொந்த கருத்தையோ அல்லது நான் அனுபவித்த இலக்கியச் சுவையோ சொல்லுவதற்குரிய மேடை அல்ல. நமச்சிவாயம் ஐயா அவர்களோடு இரண்டு வகையில் நான் பழகியிருக்கிறேன். ஒன்று, அவர்கள் பட்டிமண்டல நடுவராக இருக்கிற பொழுது அன்பு சகோதரியார் அவர்கள் சொன்னது போல ஒன்பதாவது அல்லது இரண்டாம் தர பேச்சாளராக இருந்த ஒரு அனுபவம். எல்லாவற்றுக்கு மேலாக இந்த உலகத்தில் பட்டிமண்டபத்தில் ஒரு புதுமையை, பட்டிமண்டபம் என்ற ஒன்று புதுமை ஏற்படுத்தியதைப் போல கோல உரையாடல் இவர்கள் சந்தித்தால் என்ற நிகழ்ச்சியை நமச்சிவாயம் ஐயா அவர்கள்தான் துணிந்து செய்தார்கள். அவர்களுக்கு குற்றாலம் அண்ணாச்சி என்று தூத்துக்குடியைச் சார்ந்த மேக்கப் மேன் என்ற வண்ணப்பூச்சாளர் தான் மிக உதவியாக இருந்தார்கள். அவர்கள் மேடையை முதல் முதலாக அலங்கரிக்க தன்னோடு ஒத்த பேச்சாளர்களை சரசிவராமநாதன் போன்றவர்களை எல்லாம் அழைத்த ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நானும் பழனிகிருஷ்ணன் ஐயா அவர்களும் அவர்களோடு சேர்ந்தோம். பழனிகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சேர்க்கலாராக வேடம் போடுவார்கள், நான் இளங்கோடிகளாக வேடம் போடுவேன். அதில் உள்ள ஒரு அனுபவம் உண்டு. நாங்கள் சிங்கப்பூருக்கு போயிருந்த போது போகிற பொழுது என்னுடைய கோலம் இப்படியே இருந்தது. ஆனால் அங்கு போய் வேடம் போட வேண்டும் என்கிற பொழுது நமச்சிவாயா சொன்னார்கள், இல்லை நீ மொட்டை அடித்து விட வேண்டியதான் என்று சொன்னார்கள். இளங்கோடிகளுக்காக நான் மொட்டை அடித்துக் கொண்டேன். திரும்பி வர்ற போது அந்த தணிக்கை செய்கிறவர்கள் என்னை விடுவிக்கவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். நீ போகிற போது ஒரு மாதிரியாக இருக்கிறாய், வருகிற பொழுது இப்படி இருக்கிறாயே, நீ தானா அது என்று எங்களுக்கு சந்தேகம் வந்தது என்று. அதற்காக நமச்சிவாயம் அவர்கள் பல தமிழறிஞர்களோடு தொடர்பு கொண்டு என்னை விடுவித்து இந்த நாட்டுக்கு மறுபடியும் அழைத்து வந்தார்கள். இளங்கோடிகளாக அவர்களோடு நான் பழகிய சில நிகழ்ச்சிகளில் இரண்டு நிகழ்ச்சியை கம்பனை எப்படி பார்த்தார் என்று அவர் சொன்ன குறிப்பை நான் எழுதி வைத்திருந்ததினாலே அந்த இரண்டு குறிப்பை இந்த மேடையில் பதிவு செய்கிறேன். அது கோல உரையாடலில் கம்பனாக தன்னை ஆக்கிக் கொண்டு எங்களை கேள்வி கேட்க சொல்லுவார். அந்த கோல உரையாடல் என்பது ஆளுக்கு பத்து நிமிஷம் பேசுவது அல்ல. கோல உரையாளர்கள் நமச்சிவாய அவர்களை மையப்படுத்தி இளங்கோடிகள் கேள்வி கேட்க வேண்டும், பாரதி கேள்வி கேட்க வேண்டும், சேக்கிழார் கேள்வி கேட்க வேண்டும், அதற்கு கம்பன் பதில் சொல்ல வேண்டும். இதுதான் அந்த கோல உரையாடல். ஏதோ ஆளுக்கு பத்து நிமிஷம் இளங்கோடிகள் தன்னை அறிமுகப்படுத்துவது, சேக்கிழார் அறிமுகப்படுத்துவது என்பது போல் அல்ல. கேள்வி கேட்க வேண்டும், கேட்கிற போது அதற்கு அவர் பதில் சொல்வார்கள். அப்படி அவர் பதில் சொன்ன இரண்டு நிகழ்ச்சி என் மனதிலே இருந்ததை நான் உங்களிடத்தில் பதிவு செய்யலாம் என்று கருதுகிறேன். சகோதரியார் சொன்னது போல பேச்சாளர்கள் கட்டுரையாளராக எழுத்தாளராகவோ எழுத்தாளர் பேச்சாளராகவோ இல்லை. மூவாவுடைய எழுத்து வன்மைக்கு இணை இல்லை. ஆனால் அவர்கள் பேசுகிற போது கொஞ்சம் கடினம்தான், பேச்சாளர் அல்ல. அதுபோல நமச்சிவாயம் அவர்களுடைய கட்டுரைகள் பல இருந்தாலும் நூல் வடிவத்தில் சொல்லின் செல்வன் என்ற ஒரு கட்டுரை, 18 கட்டுரை அடங்கிய ஒரு புத்தகம் அவருடைய எழுத்துக்கு ஒரு சான்றாக விளங்குவது. அது மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் பாடநூலாக அமைந்தது. இதில் ஒரே ஒரு கட்டுரை சொல்லின் செல்வன் என்று ராமனை பற்றிய ஒரு அனுமனை பற்றிய ஒரு பெருமையை தருகிற அற்புதமான கட்டுரை. அதிலே இருக்கிற ஒரு 3 அல்லது 4 செய்திகளை இந்த மேடையில் பதிவு செய்யலாம் என்று கருதுகிறேன்.
எனவே என்னுடைய பேச்சு நமச்சிவாய ஐயா அவர்கள் கோல உரையாடலில் எங்களை என்ன கேள்வி கேட்க சொன்னார்கள், அவர்கள் என்ன பதில் தந்தார்கள். நான் ஏன் இதை நினைவுபடுத்தி சொல்கிறேன் என்றால், கேள்வியை குறித்து தம்பி அப்படிம்பார்கள், சகோதரியார் கூட நினைவரும், இவர்கள் அண்ணாச்சி என்று பால் அமைச்சகத்தை அழைப்பார்கள், தங்கச்சி என்று அற்புதமாக அந்த குரல் தனி குரல், அது எல்லாம் உண்மையான தங்கச்சியை கூட அப்படி கூப்பிட முடியாது. பெண் பேச்சாளர்களே தங்கச்சி என்றுதான் கூப்பிடுவார்கள், மற்ற தங்கச்சி எல்லாம் அண்ணாச்சி என்றுதான் சொல்லுவார். இந்த உறவு மேடைகளிலே உண்டு. எனவே அந்த அடிப்படையில் அவர் கேள்வி கேட்க சொன்னதை நான் குறிப்பு வைத்திருந்ததினாலே அந்த குறிப்பை வைத்து இங்கே நான் பதிவு செய்கிறேன். அதுபோல அவருடைய இந்த சொல்லியம் செல்வன் என்ற கட்டுரை தொகுப்பில் ஒரே ஒரு கட்டுரை, 11வது கட்டுரை சொல்லியம் செல்வன் என்று, அனுமனை பற்றி ஒரு 12 பக்கங்கள் மிக அற்புதமாக சில பாடல்களை நினைவுபடுத்தி எழுதியிருக்கிறார்கள். அதனை இங்கே பதிவு செய்கிறேன். இதுதான் என்னுடைய பேச்சினுடைய அமைப்பு. என்றால் என்னுடைய பேச்சையோ அல்லது தம்பி பேச்சிருப்பதற்கு மறுப்போ என்னால் சொல்ல முடியாது, சொல்ல வேண்டும் தான், ஆனால் சொல்ல முடியாது. சொல்ல பேருக்கு மேடை அல்ல. ஒரு புதிய இளைஞர் இப்படியெல்லாம் சிந்திப்பீர்கள் என்று எங்களுக்கும் தெரியும். ஆனால் இதை எப்படியெல்லாம் லாபகமாக நாங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்பதும் எங்களுக்கு தெரியும். ஆகவே உங்களுடைய கருத்து ஏற்புடையது, ஆனால் வலிமை உடையதா என்பது நீங்களும் நானும் வழக்காடு ஒன்று நடத்தினால்தான் தெரியும். எனவே உங்களை பாராட்டுகிறேன். ஒரு தனித்த இலக்கியத்தினுடைய சிறப்பே தன்னகரில்லா தலைவனை உடைத்தாய் என்பதுதான் தந்தி அலங்காரத்தினுடைய இலக்கணம். நம்முடைய தமிழ் காப்பியங்களில் எந்த தலைவனாக இருந்தாலும் அந்த தலைவன் தன்னகரில்லா தலைவனையாக இருப்பான், நிகரற்றவனாக இருப்பான் என்பதுதான். அப்படிப்பட்ட தலைவனத்தில் குற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். குற்றமில்லாத மனிதன் இல்லை, மனித பாத்திரம் இல்லை. அப்படியானால் அது புராணம். கம்பராமாயணம் புராணம் அல்ல, கம்பராமாயணம் இலக்கியம். கம்பராமாயணத்தை பிராண உலகில் ஒரு பக்தி காவியமாக நாம் படைத்துவிட முடியாது. கம்பன் ராமாயணம் என்பது ஒரு இலக்கிய படைப்பு. இலக்கியம் சமுதாயத்தை இட்டுச் சொல்லுகிற ஒரு படப்பிடிப்பு, படப்பிடிப்பது. எனவே அதிலே வருகிற நீங்கள் பார்க்கிற பார்வை வேறு. சகோதரியார் சொன்னது போல நாங்கள் எல்லாம் பழமையிலே ஊறியவர்கள், அதை பார்க்கிற பார்வை வேறு. மனைவியை தன்னுடைய மனைவியை தூக்கி கொண்டு ஏன் போனாரே, அதுக்காக தன் சுக்கிரன் வாழாடலை என்று சொல்கிறீர்கள். அதற்கு நோச்சாயர்கள் பதில் சொல்லியிருக்கிறார். ராமனுக்கு உணர்ச்சி ஊட்ட வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி சொல்லப்பட்டதே தவிர, அவருக்கு கோபம் வர வேண்டும், கோபம் வருவதற்காக அந்த நிகழ்ச்சி சொல்லப்பட வேண்டும் என்று அனுமன் நினைத்தாராம். ஒரு சொல்லின் சொல்வதை ரெண்டு கோணத்தில் பகினை கேள்வி கேட்க சொன்னார். அனுமனை பார்த்து ஒரு கேள்வி, நீ அனுமன் என்ன செய்திருக்கிறான், அனுமன் சொல்லின் செல்வன் என்று அவனுக்கு எப்படி பெயர் வந்தது, இதுதான் என்னுடைய கேள்வி. நான் சிங்கப்பூரில் மேடையில் அவரை கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். அனுமனுக்கு ராமன் ஏதோ சில பாடல், சில ரெண்டு மூணு பாடல் சொன்ன உடனேயே சொல்லின் செல்வன் என்று பட்டம் கொடுத்தானே. ஒரு பாட்படை தலைவனாக இருக்கிற ராமன் ஒரு பாத்திரமாக, சிறு பாத்திரமாக, முன்பின் அறியாத பாத்திரம், யார்கள் நீ என்று கேட்ட ஒரு பாத்திரம், அந்த ஒரு பாத்திரம் ரெண்டு மூன்று பாடல்களை சொன்ன உடனே யார்கள் இச்சொல்லின் செல்வன் என்று சொல்வதற்குரிய சிறப்பு என்ன என்று இளங்கோடிகளாக இருக்கிற நான் கேள்வி கேட்க வேண்டும். அதற்கு அவர்கள் பதில் சொல்கிறார். அந்த செய்தியை நான் இங்கே நிச்சயம் பதிவு செய்ய வேண்டும் என்றால் தம்பியினுடைய பேச்சுக்கு அது ஒரு ஆதாரம், அது ஒரு கேள்வி. இரண்டாவது கேட்பார், ராமபிரான் மிகச்சிறந்த கடவுள் என்று சொல்கிறார்களே, அவன் யாருக்காவது அறிவுரை சொன்னதில் சிறப்பு உண்டா என்று ஒரு கேள்வி கேட்க வேண்டும். இது மதுரை ராஜா, அந்த ராஜா முத்தையாமந்திரத்தில் நடந்தபோது கேட்கப்பட்ட கேள்வி. கேள்வியினை கேட்க சொல்கிறார் எழுதி முத்தப்பன் என்பார். நான் அந்த கேள்வி எழுதிக் கொள்வேன். அவர் சொன்னார், ஒரு ராமாயணத்தில் கம்பன் அறிவுரை சொல்லுவது போல ராமன் அறிவுரை சொல்வது, இந்த சமுதாயத்திற்கு அறிவுரை சொல்வது உண்டா என்ற ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் என்பார். இந்த ரெண்டு கேள்விக்கு என்ன பதில் சொல்லியிருக்கிறார், என்ன பதில் கம்பனாக இருந்து பா நமசிவாயம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை முதலில் இந்த மேடையில் பதிவு செய்யலாம் என்று கருதுகிறேன். ஏனென்றால் பா நமசிவாயம் அவர்கள் வேடம், ஆழம் கண்ட வேடம். அந்த கம்பனை எப்படி அவர் ரசித்திருக்கிறார்கள் நான் ஒன்றை இந்த இடத்தில் பதிவு செய்வேன். பா நமசிவாயம் பெரும்புலவர், நகைச்சுவையாக பேசுகிறவர் தான். ஆனால் அவர் நகைச்சுவை என்று அவர் நகைச்சுவைக்கு ஒரு விளக்கம் சொல்வார். ஒரு மிகப்பெரிய நெல் மூட்டையில் நெல் போட்ட பிறகு கொஞ்சம் அசைச்சு மேலும் கொஞ்சம் நெல்லை போடுவார். அதுபோல இலக்கிய உணர்வுக்கு மேலும் ஒரு சுவையாக இருக்க வேண்டும் என்ற நகைச்சுவையே ஒரு இலக்கிய வேடையாக அமைந்துவிடக் கூடாது என்று சொன்னவர்தான் நகைச்சுவை நாவலர் பா நமச்சிவாய்.
அவர்கள் எப்பொழுதே இடையிடையே நகைச்சுவை சொல்வார்கள். பட்டிமன்ற நடுவராக வருகிற போது அந்த இலக்கிய சுவையை தவிர இடையில் தனது சிறு கதைகளை சொல்லி நகைச்சுவை உண்டாக்குகிற பேச்சாளர் அல்ல பா. நமசிவாய் அது நகைச்சுவையாளர்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நகைச்சுவை கதைகளை சொல்லிவிட்டே இலக்கிய மேடையை அவர்கள் அப்படியே முடித்து விடுகிறார். இந்த காலத்தில் அதான் பேச்சு. அப்படி பேசினால்தான் மக்கள் கூடுவார்கள். ஏன் இன்றைக்கு இத்தனை மக்கள் கூடியிருக்கிறார்களே, இங்கே நான் முத்தப்ப நகைச்சுவையோடு பேசுவார் என்றோ அல்லது நம்முடைய மன்னன் மன்னன் நகைச்சுவோடு பேசுவார் என்றோ இங்கு வரவில்லை. இலக்கியத்தை சுவைப்பதற்காக இனியவன் கூட்டியிருக்கிற கூட்டம் இலக்கிய சுவையான கூட்டமாக இருக்கும் என்றுதான் வந்திருக்கிறோமே தவிர, இந்த இடத்தில் நம்முடைய மகிழ்ச்சியை தருவதற்கு நகைச்சுவை சொல்வார்கள் பொழுது போகும் என்று இந்த கூட்டம் வரவில்லை. இதை நமச்சிவாயம் அவர்களுடைய பேச்சிலே நாம் உணரலாம். கம்பனை காட்டுகிற பொழுது, கம்பனை நடுவராக இருந்து தீர்ப்பு வழங்குகிற பொழுது எந்த நகைச்சுவையும் சொல்ல மாட்டார்கள். நான் கூட ஐயா நீ நகைச்சுவை நடுவர் சொல்ல ஏதோ ஒரு கதையை விட்டு அடிச்சிருக்காங்க சொல்லக்கூடாது. முடிவுரை என்பது என்னுடைய தீர்ப்பு, அது நடுவிலே எந்த ஒரு சுவைக்கும் இருக்கக்கூடாது. நீதிமன்ற சுவையாகத்தான் இருக்க வேண்டும் என்று எங்களை வழிபடுத்தியவர் பா. நமச்சிவாயம் ஐயா அவர்கள். இப்பொழுது முதல் கேள்வியை பார்க்கலாம். முதல் கேள்வியில் இந்த ராமாயணம் கம்பனாக வருவார், அவர்தான் முதல்ல வந்து நிற்பார். அப்புறம் ஒவ்வொரு அவர்தான் கம்பன் தான் எப்பொழுதுமே அவர்தான் முதல்ல மேடைக்கு வருவார். அந்த மேடைக்கு வந்த உடனே அதை எடுத்து அந்த பாரதியின் பாடலை சொல்வார். கம்பனை போல், பாரதியை போல், வள்ளுவனை போல் என்ற பாடலை எல்லாம் சொல்வார். சொன்ன பிறகு விளக்கம் தந்து இப்ப அவர்களை சந்திப்போமே என்று சொல்லி கம்பனாக இருக்கிற ஒரு மானிட தெய்வமாக விளங்குகிற அந்த பாத்திரம் தனக்கு முன்னே இருந்த பாத்திரத்தையும் தனக்கு பின்னே வருகிற பாரதியையும் தனக்கு முன்னே இருந்த இளங்கோடிகளையும் வள்ளுவரையும் சந்தித்தால் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இலக்கிய படைப்பாளர்களாக இருக்கிற நாங்கள் சந்திக்கிறோம் என்று அந்த காட்சியை ஆரம்பிப்பார். இளங்கோடிகளாக வந்த பிறகு என்னை பார்த்தவர் சொல்வார், அனுமனுக்கு ஏன் சொல்லின் செல்வன் என்று பெயர் வந்தது என்று கேள் என்று சொல்லியிருந்தார். நான் இளங்கோடிகளாக இருக்கிற என்னை கொஞ்சம் அறிமுகப்படுத்திவிட்டு கமநாட்டாழ்வாரே உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கலாம் என நினைக்கிறேன் என என்று சொன்னால், எல்லோரும் இந்த உலகத்தில் பட்டம் கொடுப்பது என்பது ஒவ்வொரு ஊர்களையும் நடக்கக்கூடிய விழாவாக இருக்கிறது. ஆனால் கம்பன் தன்னுடைய காவியத்தில் சொல்லின் செல்வன் என்று அனுமனுக்கு பட்டம் கொடுத்திருக்கிறானே, அப்ப பட்டம் கொடுக்கிறதுக்கு தகுதி எல்லாம் இல்லையா? இப்ப ஒரு பல்கலைக்கழகத்தில் பட்டம் கொடுப்பது என்றால் தகுதி எல்லாம் பார்க்கிறார்களே, இதெல்லாம் சொல்ல சொல்லுவார். தகுதி இருக்கே, இப்ப அனுமனுக்கு என்ன தகுதி இருந்தது என்று நீ சொல், சொல்லின் செல்வன் என்று ஏன் கொடுக்கப்பட்டது? தம்பி, அவன் ஒரு பாட்டு, அந்த பாட்டை சொல்லுவார். பாட்டை சொல்லி இந்த பாட்டு ஏழு, இந்த ரெண்டு அஞ்சு நாலு ரெண்டு ஆறு வரி, இந்த ஆறு வரி இருக்கே அது ஒரு போஸ்ட் கார்டில் எழுதியலாம். அஞ்சனத்தேளமைய மகளிர்க்கெல்லாம் நளியரும்படி தேம்பா இந்த பாட்டு, நான் பாட்டை சொல்கிறேன். அந்த பாட்டையும் நான் இந்த மலையில் இருக்கக்கூடிய சுக்ரீவனுக்கு அடிமையாக இருக்கிறவன் என்று அனுமன் தன்னை அறிமுகப்படுத்துகிறானே, ஒரு அறிமுகப்படுத்துகிற ஒரு அற்புதமான பாத்திரம், சொல்லப்படுகிற வரிகள் ஏழுதான். அதில் ஒரு வரி அனுமனுக்குரிய வரி, அதுபோல ஆறு வரிகள், இந்த ஆறு வரிகளையும் ஒரு போஸ்ட் அதை சொல்வார். அஞ்சல் அட்டை என்று, அஞ்சல் அட்டை தெரியுமா உனக்குன்னு கேட்பார் என் நடுவில். அஞ்சல் அட்டை அது அந்த அட்டையெல்லாம் எனக்கு தெரியாது ஐயா என்று நான் சொல்ல வேண்டும். அஞ்சல் அட்டை தெரியாது, தெரியாதா? நீ வா நாளை காலையில் மதுரைக்கு சொல்வோம், உனக்கு அஞ்சல் அட்டையை காட்டுகிறேன் சொல்வார். அஞ்சல் அட்டையில் எழுதலாம். இதுதான் வள்ளுவன் காட்டுகிற ஒரு பேச்சாளன், அது சொல்லாற்றல் உடையவன், சொல்வன்மை உடையவன் என்று சொன்னால் சுருங்கச் சொல்லி விளங்க வைக்க வேண்டும். இந்த சுருங்கச் சொல்லி எவனொருவன் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகிறானோ அவனுக்கு சொல்லின் செல்வன் என்று பட்டம் கொடுக்கலாம் என்பதை முதல் முதலாக நான் தான் தம்பி இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினேன் என்று சொல்லுவார். ஏன்னா வள்ளுவரை நான் சொல்வது சரிதானா என்று வள்ளுவரை பார்த்து கேட்பார். பழனிகிருஷ்ணன் வள்ளுவராக வேஷம் போட்டுப்பார், சேக்கலாக வேஷம் போட்டுப்பார். என்ன வள்ளுவரை நான் சொல்வதுதான், ஆ சோழல் வல்லன், உடனே அவருக்கு அந்த பாட்டு அதை நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லுவார். சொல்லின் செல்வன் என்று பட்டம் கிடைப்பதற்கு சுருங்கச் சொல்லுவது தான் ஒரு மேடையில் பேச்சாளனுக்கு மிக உயர்ந்தது என்பதை கம்பன் மூலமாக நமக்கு சுட்டி காட்டியவர் பா. நமசிவாயம் ஐயா அவர்கள்.
ஒரு வேடிக்கையாக பேசுகிற மனிதர் அல்ல அவர். அந்த பாடலை சொல்லியே அதை நமக்கு எடுத்து காட்டுவார். தன்னுடைய குறிப்பிலே கூட அதை எழுதி காட்டியிருக்கிறார். ஒரு சிறு அஞ்சலட்டியில் எழுதக்கூடியதுதான் என்று அதான் சொல்லின் செல்வன் என்று பெயர் கொடுத்தது என்று எழுதுவார். மஞ்சள திரண்ட போல மேனிகை மகளிர்க்கெல்லாம் ரஞ்சன தகையவாயி தளிர் இரும் பணிக்கு தேம்பா. இந்த பாட்டை சொல்லிட்டு இது அஞ்சலட்டியை எழுதலாம் பார். இதுல என்ன நயம் பா நமசிவாய். ஒவ்வொரு வரிக்கும் நயம் சொல்லுவார். நாங்கள் கேள்வி ஒரு நிமிடம் அல்லது ரெண்டு நிமிடம், ஆனால் கம்பரை மிக ரசித்தவர் என்பதினாலே நமச்சிவாயம் அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்வார்கள். மஞ்சள திரண்டகோல மேனியே இதற்கு அவர் விளக்கம் சொல்வார். தான் முதல் முதலாக துன்பப்பட்டு தன்னுடைய தலைவனாக இருக்கிற சுக்கிரீவனோடு வாழுகிற ஒருவர் தங்களுடைய துன்பத்தை தீர்ப்பதற்கு யாரும் வரமாட்டார்களா என்று ஏங்கி இருந்தவர் அனுமன். உடனே இந்த ராமனையும் லட்சுமணையும் பார்த்து அவர்கள் பாதத்தில் இருக்கிற குறிகளையும் பார்த்து இந்த தெய்வம்தான் நம்மளை காப்பாற்ற முடியும் என்று எண்ணி அது எங்களுடைய துன்பத்தை போக்கக்கூடிய விளைச்சல் இல்லாத இருக்கக்கூடிய இந்த விளைவு நிலத்தில் ஒரு மழை வந்து பெய்தால் எப்படி இருக்குமோ அதுபோல என்னுடைய துன்பத்தை தீர்ப்பதற்காக வந்திருக்கிற மேகம் போன்றவனே என்று தன் துன்பத்தையும் சொல்லி அதை தீர்க்க வந்திருக்கிற ராமனுடைய பெருமையும் ஒரு ரெண்டு மூன்று சொற்களாலே சொன்னானே இதான் சொல்லின் செல்வன் என்பார். மஞ்சள திரண்ட கோல மேனியே ஏன் மேகத்தை சொல்ல வேண்டும்? துன்பப்பட்டு வாடி போயிருக்கிற பயிருக்கு மேக மழையை பொழிந்து எப்படி அந்த வாட்டத்தை தீர்க்குமோ அது போல இப்பொழுது நாங்கள் எங்களுடைய சகோதரனா இருக்கிற வாலியால் விரட்டப்பட்டு வந்திருக்கிறோம். இந்த மலையிலே வந்து தங்கியிருக்கிறோம். எங்கள் துன்பத்தை போக்க வந்த கடவுளாக இருக்கிற மேகம் நீதான் என்று குறிப்பாக சொல்லி காட்டினாரே இதான் சொல்லின் சொல்லுடைய முதல் நிலை. அடுத்தது சொல்லுவார் தளிரும் பணிக்கு தேம்பாம்பார். நாங்க மட்டும் துன்பத்தில் இல்லை, நீனும் எங்களை நாடி வந்திருக்கிறாய். நீ அதனால எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் எங்களுடைய துன்பத்தை நாங்கள் முகத்தாலே காட்டி விடுவோம். ஆனால் தெய்வமாக இருக்கிற நீ உன்னுடைய துன்பத்தை நீ முகத்தாலே காட்டாது, பணிக்கு தேம்பாத நிலையில் இருக்கிறாயே என்று சொன்னதை சொல்வார்கள். அதுபோல கஞ்சம் ஒத்து மலர்ந்த செய்ய கண்ண என்ற சொல்லுக்கு வரிக்கு அவர்கள் அந்த கோலத்தோடு கம்பனாக இருக்கிறவர்கள் சொல்வார்கள். இந்த கண்களை நான் பார்க்கிறேன், இந்த கண்கள் இப்போது சேதி சீதையை பிரிந்திருக்கிற கண்களாக எங்களுக்கு தோன்ற இல்லை. இந்த கண்கள் எங்களுக்கு கருணை புரிய வந்திருக்கிற தாமரை கண்களாக தெரிகிறது என்று மூன்று வரிகளிலே தன்னுடைய சூழலையும் ராமனுடைய சூழலையும் தங்களுடைய தாழ்மையும் ராமனுடைய பெருமையும் சொல்லி காட்டுகிற இந்த வரிக்கு ஏன் சொல்லின் செல்வன் என்று பட்டம் கொடுக்கக்கூடாது என்று கேட்பார் நமச்சிவாயம் ஐயா அவர்கள். இதுதான் அவருடைய பேச்சு. ஏதோ பாடலை சொல்லிவிட்டு போவது என்பது அல்ல, அந்த ஒவ்வொரு சொல்லையும் தட்டி பார்க்க வேண்டும் என்று சொல்லுவார். அவர் அதே சொல்லுவார், தட்டி பார்க்க வேண்டும் என்று சொல்லுவார். இதற்கு இன்னொரு விளக்கம் சொல்லுவார் நகைச்சுவையா. ஏன்னா ஒரு ஆசிரியர் இருந்தாரா, தம்பி கொஞ்சமாக சொல்லி வழங்க வைக்கணும். எப்படி தெரியுமா, நீ இந்த பிறவியில் இறங்க வந்திருக்கிற, முன் பிறவியில் நீ எப்படி இருந்த, நேற்று எப்படி இருந்த, வாத்தியாராக இருந்தியா இல்லையா, உனக்கு ஒரு அனுபவம் இருக்குமே, நீ யாருக்கு அதிகமாக மார்க் போடுவ, பேப்பர் திருச்சி தானே வந்திருக்கேன் பாரு. ஆமாமே, நீ நேற்று போன நேற்று மாநில பிரிவில் இருந்து தேர்வு தாள் திருத்தித்தாலே வந்திருக்க. ஆமாம், நீ தேர்வு தாளில் எப்படி யாருக்கு மார்க் அதிகமாக போட்டிருப்ப, கொஞ்சமாக எழுதி உன்னை சீக்கிரமாக மார்க் போட வச்சானே அவனுக்கு தானே நீ மார்க் அதிகமாக போடுவ, நீண்டுமா எழுதிட்டு போட்டுக்கணும் மார்க் போடுவியா, போட மாட்டில்ல. அதுபோலத்தான் சொல்லின் செல்வன் என்று அனுமன் சுருக்கமாக சொல்லி ராமனுடைய துன்பம் அவன் வெளிக்காட்ட இல்லை, நாங்கள் எங்கள் துன்பத்தை வெளிக்காட்டுகிறோம், அந்த துன்பத்தை வெளிக்காட்டுவதற்கு காட்டியதினால் மழையாக வந்திருக்கிற கருணை பொழிகின்ற ராமபிரானே என்று தன்னை சொன்னதினாலே தன்னை முழுமையாக சொன்னதினாலே அதனை சொல்லின் செல்வன் என்று பட்டம் கொடுத்தார் என்று சொல்வார். இன்னொன்று அறிவுரை சொல்லது, இளங்கோடிகள் முடிச்சுட்டு அப்புறம் வள்ளுவர் பேசுவார், பாரதி எல்லாம் பேசுவார். அடுத்த சுற்று வருகிறது. அடுத்த சுற்று வருகிற போது என்னிடத்தில் ஒரு கேள்வியை கொடுத்திருக்கிறார், ராமாயணம் நமக்கு சொல்லுகிற அறிவுரை என்ன என்று சொல்லுவார் என்று சொல்லுவார். நான் அப்பொழுது அவரை பார்த்துக்கிறது, என்ன ராமாயணம் என்னதான் நமக்கு சொல்லுது, நீங்க எல்லாரும் சொல்லக்கூடாது கம்ப நாட்டாழ்வாரே, இப்ப நாம மேலை நாட்டுக்கு வந்திருக்கிறோம்,
நம்ம ஊரை விட்டு ஊர் வந்திருக்கோம், ஊரில் கதை அடிச்செல்லாம் நீங்கள் சொல்லப்படாது, நீங்கள் புதுசாக ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லணும். அவர் உடனே சொல்லுவார், ஆம் ரெண்டு இடங்களையும் நாம் வளர்ந்து விடக்கூடாது. தான் வள்ளுவர் இளங்கோடிகளே, நான் படைத்திருக்கிற படைப்பில் ரெண்டு காட்சியை மறந்து விடக்கூடாது. நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், அவர் அப்படி சொல்லுவார், நினைவுபடுத்துகிறேன். என்ன தெரியுமா, வசிட்டன் ராமனுக்கு அறிவுரை சொல்லுகிற பகுதி. ராமன் கிட்கிந்தை ஆளக்கூடிய சுக்ரீவனுக்கு சொல்லுகிற அறிவுரை. இந்த ரெண்டு அறிவுரையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். கம்பனாக இருக்கிற நமச்சிவாயம் ஐயா அவர்கள் சொல்லுவார், வசிட்டன் சொல்லுவான் அரசனாக இருக்கிற மன்னனுக்கு அரச நீதியை சொல்லுவான். எனவே அதை சொல்லுகிற பொழுது எப்படி சொல்வார் என்று அந்த வரி, ஒரு வரி சகோதரியார் கூட தெரியும், அவருக்கு பிடித்த வரி ராமாயணத்தில் எது என்று கேட்டால் அது அழகாக சொல்லுவார், யாரோடும் பகை கொள்ளன்மின். உங்களுக்கு நினைவு வரும் நினைக்கிறேன், நமச்சிவாயாவுக்கு ரொம்ப பிடித்த வரி இதுதான், யாரோடும் பகை கொள்ளல் என்றவின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது. இந்த ரெண்டு வரிகள், யாரிடத்திலும் பகை வைத்துக் கொள்ளக்கூடாது. நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன், மேடையிலே இருக்கிற பேச்சாளர்களில் யாரையும் குறை சொல்லாத ஒரு பேச்சாளர் என்று சொன்னால் நமச்சிவாயம் ஒருவர் தான். மேடையிலே குறை சொல்ற ஆட்கள் எத்தனை இருக்காங்க, அது வேற. பிறகு பட்டிமன்ற முடிஞ்சிட்டு வந்து அவ இப்படி பேசுவான் இப்படி பேசுவான் கமெண்ட் அடிப்பவர்கள் உண்டு. ஆனால் அம்சவாய் எல்லார் எல்லோரையும் பாராட்டி சொல்லுவாரே தவிர ஒருவரை கூட நீ நன்றாக பேசவில்லை என்று சொல்லவே மாட்டார். அன்றைக்கு பேச்சு முடிஞ்சு என்னைக்காவது மறுபடியும் அந்த ஒரு மாதிரி தலைப்பில் பட்டிமன்றம் தான், நீ அன்னைக்கு சொன்ன விட இப்படி மாற்றி சொல் என்று சொல்லுவார். அதனாலதான் இந்த வரி அடிக்கடி சொல்லுவார், யாரோடும் பகை கொள்ளமின் புகழ் ஒடுங்காது. அவர் வலியுறுத்தி சொல்வது அதுதான். இப்படி வசிட்டன் ராமனுக்கு அறிவுரை சொன்னான். அந்த அறிவுரை எப்படிப்பட்டது என்றால், ஒரு மன்னனுக்கு நீதி சொல்லுவது போல் அமைகிறது. ஆனால் மன்னனாக விளங்க வேண்டிய ராமன் காட்டுக்கு வந்து அனுபவங்களை பெற்றிருக்கிறான், ஆனால் அவன் மன்னன் தான். மன்னனால் ஆட்சி புரியவில்லை, ஆனால் அந்த பதவிக்கு உரியவன் தான். அந்த பதவிக்கு உரிகிற மன்னன் இப்பொழுது இன்னொரு மன்னனாக வருகிறவனுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும். வசித்தன் சொன்ன அறிவுரைகளை ஒன்று கூட சொல்ல இல்லை ராமர் பிரான், தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். அந்த அனுபவத்தில் ஒரு முக்கியமான வரியை நமச்சிவாயம் அவர்கள் சொல்வார், சின்னவர்கள் என்று நினைத்து விடாதே யாரையும், சிறியர் என்று இழந்து நோவு செய்யல செய்யல். இது ராமனுடைய அனுபவம். ஒரு அறிவுரை சொல்லுகிறவர்கள் அனுபவித்து சொல்வார்களே, ஆனால் அந்த அனுபவம் வலிமை பெறும் என்று பேசுவார். இளங்கோடிகளே, நீங்கள் எவ்வளவோ கடைசியில் முடிக்கிற பொழுது நீங்கள் எங்கள் சமுதாயத்திற்கு தெய்வம் தெளிமீன் தெளிந்தவர் போட்டு அந்த பகுதி அப்படியே ஒப்பிப்பார் என்று நீங்கள் சொல்லியிருக்க, ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் தெரியுமா, பகைவர்கள் சிறியர் என்று இகழ்ந்து நோவு செய்யல் செய்யல், மற்ற நெறி இகழ்ந்து யான் ஒரு தீமை இழைத்தலால் உணர்ச்சி நீண்டு குறியதாம் மேனியாய கூணியால் கோபத்தோடாய் வெந்துயர் கடலில் வீழ்ந்தேன். இந்த வரியை சொல்லுவார் பா நமச்சிவாயம் அவர். நாம அதை சொல்லி நீ நினைத்துப்பார். இளங்கோடிகள் சொல்வார், இளங்கோடிகளை இந்த சமுதாயத்தில் யாரையும் மிக எளிமையாக இழிவாக நினைக்கக்கூடாது. இன்றைக்கு சமுதாயம் தன்னை விட மற்றவரை நினைக்கிற போது இழிவாக நினைத்து கேடுகிட்டு போகிறது. இந்த சமுதாயம் நான் எல்லோரையும் சமமாக கருத வேண்டும். இதை சொல்லுவதுதான் ராமாயணம், மறந்து விடாதீர்கள் என்பார். ஏதோ பிறர்மனை நோகக்கூடாது, பிறர்மனை நினைக்கக்கூடாது என்பது மட்டுமல்ல, இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டுவதற்காக கம்மனால் படைக்கப்பட்ட ராமாயணம் என்பதற்கு இதை இன்றைய நினைத்து இன்னைக்கு யார் வேண்டுமானாலும் இகழ்வாக பேசிவிடலாம். தந்தை மகனை பேசுகிறார், மகன் இப்படியெல்லாம் பேசுவார், தந்தை மகனை பேசுகிறார், மகன் தந்தை இகழ்வாக பேசுகிறான், கடைசியில் அது துன்பக் கடலில் தான் போய் சேரும். இதை நம்முடைய வாழ்க்கையில் ராமன் அனுபவித்து சுக்ரீவனுக்கு சொல்லுவான், நீ இப்படி செய்யாதே என்று அவர் சொல்லுகிறார். அதுதான் சொல்வார், நெறி இகழ்ந்து யான் ஓர் தீமை இழைத்தலால். நான் தம்பி சொல்லும் போல் ஒத்துக்கொள்கிறார், நான் தீமை இழைத்தேன், இது என்னுடைய அனுபவம், இந்த அனுபவத்தினாலே நான் உனக்கு என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், சிறியர் என்று இகழ்ந்து நோவு செய்வன துன்பத்தை செய்து விடாதே.
அவன் தாழ்வானவன் அவன் தாழ்ந்துவிட்டவன் என்று துன்பத்தை செய்து விடாதே என்று ராமாயணம் சொல்லுகிறது என்றால் இன்றைய சமுதாயம் அதுதான். பிறருக்கு துன்பம் செய்கிற பொழுதுதான் இந்த துன்பத்தினால் வருகிற விளைவுகள்தான் இன்றைய சமுதாய கேடுகள் என்று பா நமச்சிவாயம் அவர்கள் சொல்லுவார். இப்படி கேள்வி கேட்க வைத்து பதில் சொல்லுகிற நிலை அவருடைய கோல உரையாடலில் கம்பனை தான் அனுபவித்ததை கேட்க சொல்லி. ஏனென்றால் பட்டிமண்டபங்களிலோ அல்லது வழக்காடு மன்னங்களிலோ நடுவராக இருந்து தீர்ப்பு வழங்குவதை விட கோல உரையாடலில் தான் ரசித்து அனுபவித்த செய்திகளை சொற்கள் மூலமாக சொல்லுவதில் பா நமச்சிவாயம் அவர்கள் தேர்ந்த மிகப்பெரிய பெரும்பவராக விளங்கினார் என்பதை சொல்லி இனி சொல்லின் செல்வன் என்ற தலைப்பிலே அவர் ஒரு கட்டுரை தொகுப்பில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அவருடைய படைப்புகள் குறைவுதான். நூல்களாக வெளிவந்தவை ரெண்டு, ஒன்று மல்லிகை மலர், அதிலே உள்ள 18 கட்டுரையோடு ஒரு கட்டுரையை சொல்லின் செல்வன் என்ற கட்டுரையை சேர்த்து இரண்டாவது பதிப்பாக இரண்டாவது நூலாக இந்த நூலை அவர் எழுதியிருக்கிறார். எனவே அவருடைய படைப்பு என்று நூல் வடிவில் வந்தது எனக்கு தெரிந்தவரை, ஏனென்றால் தெரியாமல் இருந்திருக்கலாம், எனக்கு தெரிந்தவரை மல்லிகை மலர் என்ற ஒரு நூலும் அதிலே ஒரு கட்டுரையை சேர்த்து சொல்லின் செல்வன் என்ற ஒரு கட்டுரையை சேர்த்து அவர் எழுதிய அந்த படைப்பும் நமக்கு கிடைத்திருக்கிற சான்றுகள் ஆகும். இரண்டுமே அவருடைய படைப்பாக என்பால் இருந்தவை மல்லிகை மலர் என்ற ஒரு கட்டுரை தொகுப்பு, அதிலே உள்ள கட்டுரையில் ஒரு கட்டுரை கூட சேர்த்து சொல்லின் செல்வன் என்ற கட்டுரை இரண்டாவதாக மணிவாசகர் பதிப்பகத்தாரால் போடப்பெற்றது. முதல் நூல் பாரி நிலையத்தாரால் போடப்பெற்றது. இந்த ரெண்டு வெளியீடுகள் அவருடைய படைப்புகளாக இன்றுக்கு நமக்கு கிடைத்திருக்கின்றன. இந்த சொல்லின் செல்வன் என்ற கட்டுரையின் மூலமாக அனுமனுடைய பெருமைகளை மிக சிறப்பாக எடுத்துச் சொல்கிறார். அதிலே ஒரு குறிப்பு பொருள் என்று ஒரு அற்புதமான செய்தியை தருகிறார். ராமர் பிரானை அனுமன் வரவேற்கிறான். அவர் கட்டுரையில் எழுதியிருப்பது வரவேற்கிற பொழுது எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, உங்கள் வரவு நல்வரவு ஆகுக என்றுதானே சொல்ல வேண்டும். ஆனால் அனுமன் மட்டும் சொல்லுவான், உங்களுடைய வரவு எப்படி இருக்க வேண்டும் என்றால் கவ்வை இன்றாக நுங்கள் வரவு என இந்த ஒரு வரியை எடுத்துக்கொள்கிறார். துன்பம் வராத நிலையில் உங்களுடைய வரவு இருக்கட்டும், ஏன்னா நாங்களே பெரிய துன்பத்தில் இருக்கோம், இந்த துன்பத்தில் நீங்களே வந்து பெரிய துன்பத்தை தயந்தால் அவர்கள் கண்கள் எதையோ தேடி வருகிறது என்பதை அனுமன் உணர்ந்து கொண்டான். அதை எழுதுகிறார் கட்டுரையிலே. அனுமனுக்கு தெரிகிறவர்கள் ஏதோ இழந்ததை தேடி வருகிறார்கள், ஆகவே அவர்களும் துன்பப்பட்டுத்தான் வருகிறது போல் தெரிகிறது. ஆகவே அவர்கள் வரவை நல்வரவு என்று கூறாமல் கவ்வை இன்றாக நுங்கள் வரவு, துன்பம் தராத நிலையில் உங்கள் வரவு வரவு அமையட்டும் என்று அனுமன் சொல்லுகிறான் என்று சொன்னால் அவன் எவ்வளவு அறிவு சார்ந்த ஒரு பாத்திரமாக படைக்கப்பெற்றிருக்கிறான் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்று எழுதுகிறார். எனவே குறிப்பாக வள்ளுவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தில் சொல்லப்பெற்றிருக்கிற கருத்துக்களை வைத்துக்கொண்டு இந்த அனுமனுடைய பச்சை பார்க்கிறார் நமச்சிவாயம். அதில் முதலில் ஒரு குறிப்பு பொருளை தருகிற நிலையில் சொற்களை சொல்ல வேண்டும், அது சொல்லின் செல்வனுடைய ஒரு இலக்கணம் என்பதை நினைவுபடுத்துகிறார். இந்த கவ்வை இந்தாக நீங்கள் வரவு என்ற இருவர். அடுத்தது விம்மல் என்ற ஒரு சொல்லை துக்குரீவனை அறிமுகப்படுத்தி சொல்லுகிறார். செம்மலுக்கு ஏவல் செய்வேன் தேவ நம் நும் வரவு நோக்கி விம்மலுற்று அணையான் ஏவ. சுக்ரீவன் விம்மலுற்று அணையான் ஏவ. இந்த விம்மல் என்ற சொல்லை எடுத்துக்கொள்கிறார் இந்த கட்டுரையில். ஏனென்றால் ஆழம் கண்ட வேளம் என்பதனாலே ஒரு சொல்லை தட்டி பார்த்து அதற்குரிய நயத்தை காண வேண்டும் என்பதுதான் வேளத்தினுடைய பெருமை. எனவே அவர் இந்த விம்மல் என்ற சொல்லை சொல்லுவார். இந்த விம்மல் என்பதற்கு ரெண்டு பொருள் உண்டு. கட்டுரை எழுதுகிறார், புத்தகம் கிடைக்கப்பெற்றவர்கள் பார்க்கலாம். விம்மல் என்பதற்கு இரண்டு பொருள் உண்டு. ஒன்று நன்மை என்ற ஒரு பொருள் உண்டு, அதே போல துன்பம் என்ற ஒரு பொருள் உண்டு என்று எழுதுவார். அதை எழுதி காட்டுகிறார் விம்மல். எனவே விம்மலுற்று என்ற சொல்லுக்கு அது இரண்டு பொருளை உடைய மகிழ்ச்சி கலக்கம் எழுதுகிறார். விம்மல் என்பதற்கு மகிழ்ச்சி கலக்கம். என்னை சுக்கிரேவன் அனுப்பிச்சான், உங்கள் வரவு நல்வரவாக அமையும் என்றால் அது எனக்கு மகிழ்ச்சி தரும் என்று எண்ணி என்னை உங்கள் பால் அனுப்பினான், மகிழ்ச்சியோடு அனுப்பினான்,
அதே நிலையில் மற்றொரு பார்வையில் துன்பத்தோடும் அனுப்பினான். என்றால் விம்மல் என்பதற்கு கலக்கம் என்று ஒரு பொருள் உண்டு, மகிழ்ச்சி என்ற ஒரு பொருள் உண்டு. என்னை சுக்ரீவன் ஏவி உங்களை பார்த்து வர சொல்லியிருக்கிறானே, அது விம்மலுற்று அனுப்பினான். எப்படி என்றால் கலக்கத்தோடும் அனுப்பினான், மகிழ்ச்சியோடும் அனுப்பினான் என்று முதலில் இருக்கக்கூடிய கலக்கத்தையும் அடுத்து நிகழப்போகிற மகிழ்ச்சியையும் சொல்லுமா போலே அந்த விம்மலுற்று என்ற சொல்லை சுக்ரீவனுக்கு கொடுத்து அனுமன் தன்னுடைய வார்த்தையில் பதிவு செய்திருக்கிறான் என்பதால் அவன் சொல்லின் செல்வன் என்று இருபொருள் பட ஒரு சொல்லை உணர வைப்பது என்பது இலக்கண நெறிப்படி உண்டு. அதன்படி இது அமைத்து சொல்லியிருக்கிறான் என்று கட்டுரை எழுதினார். அடுத்த மூன்றாவதாக சொல்லுகிற பொழுது தம்பியினுடைய நிலை அதுதான். சுக்ரீவனிடத்திலே வந்து ராமனும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படியும் வாலியினுடைய வதம் நடக்க வேண்டும் என்பது காவியத்தினுடைய போக்கு. அன்பு கூர்ந்து இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய என்னுடைய கருத்து இந்த இடத்தில் பதிவு செய்வது வாலியின் வதம் நடக்க வேண்டும் என்பது கதையினுடைய போக்கு. அது வால்மீகியும் வாலியை அழித்தது எழுதியிருக்கிறார். பின்னால் வந்திருக்கிற பின் வந்தவர்களும் ராமாயணத்தை பாடுகிறவர்களும் வாலியினுடைய மோட்சத்தை அல்லது வாலியினுடைய வதையை எழுதத்தான் செய்கிறார். அப்ப கதையினுடைய போக்கு அது முக்கியமானதா முக்கியமானது இல்லையா என்பதை பற்றி ஆய்வில்லை. ஆனால் கதையில் அமைந்திருக்கிறது வால்மீகியின் கதையில். எனவே கம்பனும் சொல்ல வேண்டும், சொல்லாத எண்ணியனுடைய வரையும் கூட சொல்லுகிறார். இருந்தாலும் இங்கு வாலியின் வரையை சொல்லி ஆக வேண்டும். அப்படி சொல்லுகிற போது அனுமன் என்ற பாத்திரத்தை கையாடுகிறார். ஒரு தலைவனாக இருக்கிற ஒருவரிடத்தில் மற்றொரு நாட்டுக்கு தலைவனாக போகிற சுக்ரீவன் என் மனைவியினை பெற்றுத்தா என்று சொன்னால் தான் கையாளாகாதவன் என்பதை தானே சொல்லுவது போல் அமைந்துவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள். அவன் சொல்லலைதான், தம்பி சொன்ன மாதிரி என் மனைவியினை காப்பாற்றித்தான் சொல்லவே இல்லை. இந்த அனுமனுடைய வார்த்தையை தவிர சுக்ரீவனுடைய மனைவி வாலி கலந்து கொண்டு போய்விட்டான் என்ற நிலையில் வேறு எந்த பாத்திரமும் சொல்லல. உண்மைதான். ஏன் சொல்லல? என் மனைவி ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான்னு ஒருத்தன் சொன்னா அதை விட ஓ மனைவியை காப்பாற்ற ஏன் உடலை வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்ற ஒரு கேள்வி வராதா? தானே எப்படி சொல்லுவான்? இன்னைக்கு கூட நம்ம வீட்டில் அது எங்க தாயார் அடிக்கடி சொல்லுவாங்க, ஏதாவது நம்ம குற்றம் என்ன அம்மா பத்தியே மனைவி பத்தி கொஞ்சாடே என்ன இருந்தாலும் பல்ல குத்தி பார்த்தா நாத்த நாடத்தாண்டா செய்யும். எங்க அம்மா சொல்ற ஒரே வழி அதே எனக்கு நினைவு தம்பி பேசுறது. நம்முடைய பல்லை என்ன பெரிய என்ன பேச்சு போட்டு விளக்கினாலும் நம்முடைய பல்லை குட்டி நாமே நோர்ந்து பார்த்தால் நமக்கு அது நாட்டம் வரத்தான் செய்யும். நாட்டம் இல்லாத பல் இருக்க முடியாது, குறை இல்லாத மனிதன் இருக்க முடியாது. இப்பொழுது சுக்ரீவன் தன்னுடைய மனைவியை காப்பாற்றித்தா என் மனைவியை அவன் தூக்கி கொண்டு போய்விட்டான் என்று சொல்ல இல்லைதான். காமத்தால் வாலி கொண்டு போனான் என்பதல்ல. பண்டை காலத்தில் ஒரு அரசன் வெற்றி பெற்றால் அந்த மகளிரை அழைத்துச் செல்கிற வழக்கம் தமிழனுடைய பண்பாடு, அதை நீங்கள் மாற்ற முடியாது. சுக்ரீவனை வென்று விட்டோம் என்பதையும் சுக்ரீவனை மனைவியை வாலி கடத்தி கொண்டு போய்விட்டான், அழைத்துக் கொண்டு சென்று விட்டான், அது தமிழனுடைய மரபு. அப்ப தமிழனுடைய மரபு சேர காலத்திலிருந்து பாண்டிய காலத்திலிருந்து தவறு என்று சொல்ல முடியுமா? முடியாது. படித்து பார்க்க வேண்டும், வரலாறை பார்க்க வேண்டும். ஒரு அரசன் வெற்றி பெறுவானே, ஆனால் தோல்வியற்றவருடைய தேறு தேர்வு தோல்வி பெற்றவருடைய நாட்டில் இருக்க மகளிர்கள் அழைத்துச் செல்கிற வழக்காறு உண்டு. அதுபோல அழைத்துச் சென்றிருக்கிறான். அழைத்துச் சென்றதை தானே சொல்ல முடியாது, தன் இழந்ததை தானே அந்த தலைவன் சொல்ல முடியாது. அப்போது அவனுக்கு பக்கத்து துணையாக இருக்கிற ஒருவன் தான் சொல்ல முடியும். இந்த இடத்தில் எழுதுகிறார் நமச்சிவாயம் ஐயா அவர்கள், சொல்லின் செல்வனாக இருக்கிற அனுமன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ராவனுக்கு கோபத்தையும் உண்டாக்குவான், அவன் தம்பி இலக்குவன் கோபத்தையும் தணிப்பான். இதான் அவர் கொடுக்கிற முத்திரை. வாலிக்கு ராமனுக்கு கோபத்தையும் வாலி மனை அந்த உருவையை தூக்கி கொண்டு சென்று விட்டான் என்று சொல்லுவதில் அதுதான் கம்பன் அடுத்த பாட்டு எழுதுகிறான். தம்பி அடுத்த அது சொல்றார் நமச்சாமே எழுதுகிறார். என்ன எழுதுகிறான்? ஈரம் நீங்கிய சித்தவை சற்றவர்கள் என்ன ஆரம் வீங்கு தோல் தம்பிக்கு தன் அரசு உரிமையை பாரம் ஈந்தவன் பரிவினன் ஒருவனன் இளையோன் தாரம் வவினான் என்ற சொல் தரிக்குமோதான் கம்பனுடைய பாட்டு. தனக்கு தன்னுடைய தம்பிக்காக தன்னுடைய ஆட்சியை கொடுத்து விட்டு வந்த ராமனுக்கு ஒருவன் ஒரு தம்பியினுடைய செல்வத்தை மனைவி என்று வைத்துக் கொள்ள வேண்டாம். அழகா சொல்வார், பாரம் ஈந்தவன் பரிந்த ஒருவன் தன் இளையோன் தாரம் வவினான் அவருடைய செல்வத்தை வவினான் என்ற சொல் தரிக்குமாதான் ராமனுக்கு தரிக்குமா? கோபம் வந்தது.
ஏன் அனுமன் கூறிய கோவில் சொல்லினாள். அனுமன் என்ன சொன்னான்? உரிமை என்று இவர்க்குரிய தாரமாம் அருமருந்தையும் அவன் விரும்பினான். அழைத்து செல்வதற்கு உடன்பட்டான். விரும்புதல் என்பது ஆசைப்படுதல் என்பதல்ல. அறம் செய்ய விரும்பு என்று சொன்னால் நீ அறத்தை செய்யாமல் கூட இருக்கலாம். ஆனால் உனக்கு ஒரு விருப்பம் என்று சொன்னால் அறத்தை நீ விருப்ப வேண்டும் என்பதுதான் நம்முடைய பழமொழி. விருப்பம் என்பது காலம் அல்ல, விருப்பம் என்பது அழைத்துச் செல்வது அல்லது தன்னுடைய எண்ணம். எனவேதான் அருமருந்தையும் அவன் விரும்பினான். அவர் தம்பி அழைச்சன மருந்தை யாராவது விரும்புவார்களா? இப்ப இருக்கிற எல்லா இனிப்புமே அர்த்தம் செய்யுது. எந்த மாத்திரை இல்லாத எந்த மனிதனுமே இல்லை. இப்ப எல்லாருக்கும் சுகர். அவன் வெறும் விரும்பித்தான் சாப்பிடறான். ஏன்னா அந்த மகிழ்ச்சியாக இருக்கிற இனிப்பை நீக்குவதற்கு இந்த மருந்தை விரும்புகிறோம். விருப்பங்களையும் சொல்ல முடியாது மருந்தாது. தம்பிக்கு என்ன வரல, ஏன்னா அந்த உடம்புக்கு வராது. விரும்பித்தான் சாப்பிடறான். அல்வா சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை விரும்பி சாப்பிட்டா அப்புறம் அல்வா சாப்பிடறோம். என்னம்மா அப்படிதானம்மா? நான் அப்படிதான் சாப்பிடுறேன். இனிப்பு போறோம் இருக்குன்னா கல்யாணக்காரர்கிட்ட போனா முன்னாடி உள்ள ஒரு வார்த்தையை போட்டுட்டு தான் போய் உட்காரு. ஏன்னா அதை விரும்பாம இதை விரும்பினா தான் ஆக முடியும். அதனால மருந்து விரும்பணும்ப்பா. நீ விரும்பாத இருக்காரு நல்லது, உனக்கு அப்படியே ஆயுசு இருக்கட்டும். அது வேறு. அதைத்தான் அழகா சொன்னான். அவன் விரும்பினான் இருமையும் துறந்து. இருமை என்பதற்கு நமச்சிவாயம் அவர்கள் எழுதுகிறார், செல்வத்தையும் அரசியலையும் துறந்து. இருமையும் துறந்து இவன் இருந்தான். அரசாட்சியும் அரசாட்சியில் வாழ முடியவில்லை. அண்ணனுக்கு இளவரசாக வாழ முடியவில்லை. சார் மனைவியாக இருக்கிற செல்வத்தையும் அதான் இருமை என்றார். நீங்கள் சொல்லுவது போல இருமை என்பதற்கு இரண்டு பயன், இரண்டு செல்வங்கள் அவரை விரும்பாதிருந்தார் என்று அனுமன் ராமனுக்கு கோபத்தை உண்டாக்கினான். அதே நமச்சிவாயம் எழுதுகிறார், இதே அனுமன் இலக்குவன் கார்காலம் முடிந்து வந்த பிறகு கோபத்தோடு வருகிற இலக்குவன் சினத்தை தவிர்க்கலாம் என்று கோபத்தை மூட்டியவன் ஆக இருக்கிற அனுமன் கோபமாக வருகிற இலக்குவனை தாரையிடம் போய் எழுதுகிறார். நானா சொல்ற புத்தகத்தில் இருக்கிற தாரையிடம் சென்று நீங்கள் வழியை மாற்றினால் அதான் மனையின் வாயில் வழியில் வழியை மாற்றினால் நினையின் வீரன் அல் நிலை நீரை நோக்கிலன் விஷயம் இது என அனுமன் விளம்பினான். இந்த பாடலை எடுத்து வைக்கிறார்கள் பாடமச்சாயம். எனவே கோபத்தை துண்டச் செய்யவும் இந்த சொல்லின் செல்வனால் முடியும். ஒரு கோபத்தை மாற்றுவதற்கு வழியும் சொல்ல முடியும் என்று இரண்டு கோணங்களில் அந்த சொல்லின் செல்வன் விளங்கினான் என்ற ஒரு செய்தியை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அடுத்து ஒன்றை சொல்வார்கள், உயிர் தருபவன் சொல் என்பது உயிரை தர வேண்டும். சமயத்தில் நமக்கு உயிர் தருவது சமய அடிப்படை, ஆன்மீக அடிப்படை. நமக்கு உயிரை தருவது இறைவனுடைய நாமம்தான். அதனாலதான் ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, சங்கர சாக போற காலத்துல சங்கரா சங்கரா என்று சொல். உயிரை தருவது கூட இறைவனுடைய நாமம்தான். இங்க உயிர் தந்தான் என்று அனுமனுடைய சொல்லாற்றை ஏனென்றால் நாமத்தை சொல்லி உயிர் தந்தான். நமச்சிவாயம் அவர்கள் குறிப்பிடுகிறார், ஒருவன் சொல்லினால் மற்றவருடைய உயிர் தழைக்கும். அதை எடுத்து காட்டுகிறார். சீதையை சொல்லுகிறாள் என்றால் அரக்கனே ஆக, வேறு ஒரு அமரனே ஆக, குரக்கிணத்து ஒருவனேயாக, கொடுமையாக இறக்கவையாக வந்து இங்கு எம்பிரான் நாமம் ராம தூதுவன் வந்திருக்கேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சொல்லை அனுமன் சொல்லவில்லை என்றால் அவள் தூக்கிலே தொங்கியிருப்பாள். எனவேதான் எம்பிரான் நாமம் கொண்டு உரிக்கிறன் உணர்வை தந்தான் உயிர். அதற்கு அதையும் பொய் உண்டோ? வேறு எது அதுபோல நன்மை உண்டோ? யார் சொல்லுவது? சரி, இதை நமச்சிவாயம் அவர்கள் எழுதுகிறார். ஒரு சொல் மற்றவர் உயிரை காக்க வேண்டும், ஒரு சொல் மற்றவரை துன்புறுத்தக்கூடாது. இதற்கு இலக்கணமாக விளங்கியவன் அனுமன் என்று காட்டுகிறார். எனவேதான் உருக்கினான் உணர்வை தந்தான் உயிர், அதில் உதவி உண்டோ, அதை விட ஒரு உதவி உண்டோ என்று சீதை சொல்லுகிறாள் என்று சொன்னால், யார் ஒருவன் தான் சொல்லுகிற சொல்லால் ஒருவர் வாழ வேண்டுமே தவிர சொல்லால் அழிந்துவிடக் கூடாது. எனவே வீழ்கை என்று அதை குறிப்பெழுதுகிறார். இந்த அரசியல்வாதிகள் கூட வாழ்கை என்று சொல்லிக் கொண்டிருப்பதில்லை, தவறில்லை. வீழ்க ஒழிக என்று சொல்வது கூடாது. அதற்கு எடுத்துக்காட்டு கம்பன் காட்டுகிற இந்த அற்புதமான இடம் என்று நமச்சிவாயம் ஐயா அவர்கள் எழுதுகிறார். எனவே ஒரு சொல்லின் சொல்வனாக விளங்குகிற அனுமனுடைய சொல் சீதையின் உயிரை காப்பாற்றியது என்று.
இறுதியாக அவர் சொல்லுகிற பொழுது ஒரு அற்புதமான பகுதியை சொல்லி காட்டுகிறார். சொல்லின் செல்வனாக இருக்கிற அனுமன் எவ்வளவுதான் தன்னை மற்றவர்கள் பாராட்டினாலும் அப்பொழுது தான் பெரியவன் என்று நினைத்துக் கொள்ளார் அடக்கமாக வாழ்ந்தான். தனி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெருமை படைத்திருந்தாலும் பிறரால் பாராட்டப்படலாமே தவிர தனக்குத்தானே தம்பட்டம் அமைச்சர் தனக்குத்தானே தம்பட்டம் அடித்துக் கொள்ளக்கூடாது. இதற்காக விளங்குவோன் அனுமன் என்று எழுதுகிறார். மற்றவர் எவ்வளவு வேண்டுமானாலும் பாராட்டுங்கள், ஆனால் தனக்குத்தானே பாராட்டக்கூட. நான் அதை செய்தேன், எங்க ஆட்சி செய்தது, அதை செய்து இதை செய்து செய்யாதெல்லாம் செய்தது என்று சொல்வது வேறு, செய்ததையே திரும்ப திரும்ப நாங்கள் தான் செய்தோம் என்று சொல்கிற அரசியல் விளையாட்டை கண்டிப்பது போல் இருக்கிறது என்று சீதை உருவத்தை கண்டு பாராட்டுகிறாள். இவ்வளவு பெரிய உருவத்திலே வந்த கடலை எப்படிப்பா கடந்த, நான் இந்த உருவத்தில் கடந்தேன். அப்ப அந்த ராம் ராம் என நாமத்தை சொல்லி அந்த உருவத்தை காட்டுகிறான். காட்டுவாப்பா எனக்கு பயமா இருக்கு, கொஞ்சம் அடக்கியப்பா என்று சொல்லிவிட்டு சீதா பிராட்டி அவனை பாராட்டுவாள். அந்த பாராட்டத்தை கேட்ட அனுமன் என்ன, இதை வானம் சாயமொழி அவர்கள் குறிப்பிடுகிறார். அண்ணல் பெரியோன் அடிவணங்கி அரிய உரைப்பான் அருந்ததியே வண்ண கடலிலை கிடந்த மணலின் பலனால் வானரங்கள் என்னற்கரிய படைத்தலைவர் ராமருக்கு அடியார் யான் அவரிடம் பண்ணைக்கு ஒருவன் என போந்தேன் ஏவல் கூவல் பணி செய்வேன். இது அனுமனுடைய கூற்று. நீ இவ்வளவு பாராட்டி இருக்கிறாய், உன்னுடைய திருவடிகளில் விழுந்து வணங்குகிறேன். அது குறையும் எழுதுகிறார் நமச்சிவாயம் ஐயா அவர், நான் திருவடிகள் விழுந்து வணங்குகிறேன். அருந்ததி போன்ற கற்புடை பெண்ணே, சொல்லால் சுடுவேன் என்று சொல்லக்கூடியவள் தான், என் வில்லின் மாற்றுக்கு மாசு என்று வீசினேன் என்பதுதான் அவளுக்குரிய அருந்ததிய வண்ண கடலை கிடந்த மணலிலும் பலரால் வானரங்கள் என்ன மாதிரி வானரங்கள் கடலிலே இருக்கிற மண்ணை காட்டிலும் பலர். என்னை ஒருவனை மட்டும் நீ பாராட்டாதே, என்னை போன்ற வானரங்கள் எத்தனையோ பேர். எனக்கு என்னற்கரிய படைத்தலைவர் ராமருக்கு அடியார் யான் அவரிடம் பண்ணையில் பண்ணைக்கு ஒருவன் என போந்தேன் ஏவல் கூவல் பணி செய்வேன் என்று தன்னை அடைக்க தன்னை தாழ்வுபடுத்திக் கொண்டு தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளார். எல்லாரும் என்னை போல எத்தனை பேர் இருக்காங்க, நான் ஏவல் கூவல் செய்யக்கூடிய ஒரு ஏவலால் தான் என்று தன்னை சொல்கிறான். இதே போலத்தான் ராமன் பாராட்டுகிற பொழுதும் தன்னை சொல்லுகிற பொழுது மிக அற்புதமாக காட்டினான் என்று காட்டுவார். அந்த பாடலையும் எடுத்து காட்டுகிறார் தன் அடக்கத்திற்காக. அதான் பிறரின் சிறப்புகளை மனம் திறந்து பாராட்டு, நம்சிவாயனுடைய வரி. பிறரின் சிறப்புகளை மனம் திறந்து பாராட்டு, உன் சிறப்பை நீயே தம்பட்டம் அடிக்காதே, அதற்கு வெட்கப்படு என்று சொல்லுவார். இப்பொழுது சீதையை கண்ட பிறகு ராமனிடத்திலே வந்து பாராட்டினை பெறுகிறான் அனுமன். அவன் பாரு, என்னுடைய வீரத்தையும் ராமனுடைய வீரத்தையும் நீ பொறுமையாக பெற்றிருக்கிறாயே என்று பாராட்டிய ராமனுடைய பாராட்டை கேட்ட பிறகு அனுமன் என்ன சொன்னான் என்பதை பா நமச்சிவாயம் அவர்கள் சுட்டிக்காட்டி ஆண்டகை தேவி உள்ளத்து அருந்தவும் அமையச் சொல்லி பூண்டபேர் அடையாளம் கை கொண்டதும் புகழ்ந்தபோது போரில் நீண்டவாள் அரக்கரோடு நிகழ்ந்ததும் போரிலே அரக்கராக இருக்கிற ராவணாதியர்களோடு நடந்த தன்னுடைய சண்டையையும் நெருப்பு சிந்தி மீண்டதும் விளம்பான் ராமனிடத்திலே அது எதிர்க்கு. ஏன்னா வீடன் தான் பின்னாடி சொல்லுவான் இந்த அனுமன் வந்து என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறான் என்று. பின்னால் படையை பற்றி சொல்லுகிற காலத்தில் இந்த படைகளை எல்லாம் அழித்தவன் ராமன் என்று பெருமையாக சொல்லுவான், அனுமன் என்று பெருமையாக சொல்லுவான். ஆனால் இவன் சொல்ல மாட்டான், நான் இப்படி எல்லாம் அழிச்சேன், எனக்கு தீயை வச்சாங்க, தீயை நான் வந்து இலங்கையை அழிச்சிட்டு வந்தேன் சொல்லவே மாட்டான். நீண்டவாள் அரக்கரோடு நிகழ்ந்ததும் நெருப்பு சிந்தி நீண்டதும் விளம்பான் தான் தன் வெற்றியை உரைப்ப வெள்ளி. இந்த பாடலை எடுத்துக்காட்டுகிறார் நமச்சிவாயமி அவர். இதுதான் சொல்லின் செல்வனுடைய முத்தாய்ப்பு என்று எழுதுகிறார். இப்படி பிறரால் பாராட்டப்படுகிற பொழுது கூட தன்னை தாழ்வுபடுத்திக் கொண்டு தன்னடக்கமாக பேசுகிற ஒரு பேச்சாற்றலை உடையவன் அனுமன் என்று சுட்டிக்காட்டுகிறார் நமச்சிவாயம் ஐயா அவர்கள் என்று சொன்னால் இந்த சொல்லின் செல்வன் என்ற பட்டம் அவருக்கு எப்படி உரியது என்று மேடையில் ஒரு சில வார்த்தைகளால் சொன்னாலும் இதை அப்படியே மனதிலே வைத்துக் கொண்டு சொல்லின் செல்வன் என்ற ஒரு கட்டுரையில் இத்தனை சிறப்புகளை அனுமனுக்கு தந்து சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் பெரும்பலவராக இருக்கிற பெருமான் ஒவ்வொரு பாட்டினுடைய சொல்லையும் தட்டி பார்த்து
அதற்கு எவ்வளவு நயம் இருக்கிறது என்று சொல்லுகிற மாபெரும் பெரும் புலவராக விளங்கியவர்தான் பா நமசிவாயம் ஐயா அவர்கள். புளியரை இந்த ஒரு சிறு கிராமத்தில் பிறந்தவர். தானே படித்து பச்சையப்பன் கல்லூரியிலும் அழகப்பர் கல்லூரியிலும் தன்னுடைய திருநெல்வேலி கல்லூரியிலும் படித்த பெருந்தகை பச்சையப்பன் கல்லூரியில் படித்த பொழுது டாக்டர் மூவா அவர்களுடைய சிறந்த மாணாக்கர்களில் ஒருவராக விளங்கி நல்ல தமிழ் அறிஞர் ஒரு பழைய காரணத்தால் தான் இலக்கியத்தில் பெரும்புலவர் என்ற பட்டத்தை நம்முடைய குருமலா சன்னிதானம் குந்தக்குடி குருமலா சன்னிதானம் பெரும்புலவர் என்ற பட்டத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு உயர்ந்து நின்றார் என்று சொன்னால் இலக்கியத்தை உண்மையாக சுவைத்தவர். அதனை வெளிப்படுத்துகிற பொழுது கள்ளங்கவரம் இல்லாமல் தனக்கு தெரிந்ததெல்லாம் மேடையில் சொல்லி அனுபவித்த பெருமான். பிற தனக்கு தெரிந்ததை சொன்னால் எவனாலும் தெரிஞ்சுக்கிட்டுவான்னு சொல்லி சொல்லாமல் இருப்பாங்க. ஆனால் நமச்சிவாயம் ஐயா அவர்கள் எதை அனுபவித்தாரோ அதை அப்படியே வெளிக்கொட்டி விடுவார். சேக்கிழாரை பற்றி அவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் இன்றைக்கும் எங்கள் மனதிலே நிலவாடி கொண்டிருக்கிறார். அவ்வளவு பெரிய நிலையில் தான் இலக்கியத்தை சுவைத்த பெருமான், அந்த சுவைத்த பெருமான் கம்பன் காவியத்தை எப்படி அனுபவித்தார் என்பதற்கு நான் இரண்டு நிலைகளில் தான் உங்களிடத்தில் என்னால் பதிவு செய்ய முடிந்தது. இன்னும் அவருடைய பேச்சுக்கள் கட்டுரைகள் நம்முடைய கோவை கம்பன் கழகத்து விழா மலர்களில் அவர் எழுதியிருக்க கட்டுரைகள் அனைத்தும் அவர் கம்பனை எப்படி ரசித்தார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக டி கே சி அவர்களை பார்க்காத நாம் அந்த திருநெல்வேலி சீமைக்கே உரிய நமச்சிவாயத்தின் மூலமாக ஒரு நல்ல ரசிகரை நாம் அனுபவித்தோம். அவரோடு வாழ்ந்த காலத்தில் நாம் மிக மகிழ்ச்சி அடைந்தோம். எனவே அவர் வாழ்ந்த காலத்தில் நானும் வாழ்ந்திருக்கிறேன், அவரோடு சேர்ந்து மேடைகளை பேசியிருக்கிறேன் என்று நினைக்கிற போது நமக்கு நாமே ஒரு பெருமிதம் ஏற்படுகிறது, மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த பெரும் புலவரை நினைவு கொள்வதற்குரிய வாய்ப்பாக என்னை தேடி பிடித்துதான் ஏனென்றால் நமச்சிவாயோட யாரோ கலந்து பேசினால்னா ஒவ்வொருத்தரும் கேட்ட நேரம் இல்லை, இந்த தேதி ஒத்து வரவில்லை என்று மறுத்த பொழுது கடைசியாக ராமசாமி அவர்கள் பாண்டிச்சேரி ராமசாமி அவர்கள் இல்லை அவரோடு பழைய முத்தப்பன் இருக்கிறார் என்று சைவ சித்தாந்தத்தையே 3 ஆண்டுகளாக அப்படியே உழைத்து உழைத்து கொண்டது எனக்கு ஒரு வாரமாக நமச்சிவாயத்தையும் கம்மனையும் சுவைக்க வைத்த இந்த மாமந்தத்திற்கு மீண்டும் என்னை நன்றியை கூறி இரண்டு வகையில் உங்களை பா நமச்சிவாயம் அவர்களுடைய கவிச்சுவையை தந்திருக்கிறேன். அவை அனைத்தும் அவருக்கே உரியதே தவிர அவருடைய தமிழுக்கும் அவருடைய பேச்சாற்றலுக்கும் கட்டுரை எழுத்தாற்றலுக்கும் உரியது என்று சொல்லி அவருடைய நாமம் வாழ்தல் வேண்டும். கம்பன் இருக்கிற வரை அவருடைய சொற்கள் நம்முடைய மனதிலே இருந்து கொண்டிருக்கும். அவர் இருக்கிற வரை கம்பர் இருக்கும். நடமாடும் கம்மனாக விளங்கிய பெருந்தகை என்னை பாலசுப்பிரமணியம் என்ற அற்புதமான தந்தைக்கும் அம்மையா சுந்தரத்தம்மாள் என்ற அம்மையாருக்கும் மகனாக பிறந்து வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அவையெல்லாம் இலக்கியத்தை படிப்பதனால் படித்தவர் ராத்திரி 10 மணிக்கு ஃபோன் பண்ணுவார். தம்பி இந்த இடத்துல நீ பேசின நல்லா இருந்தது, நான் பேசுனதை கேட்டியாம்பார். தான் பேசுனதை நான் சொன்னது புரிஞ்சுக்கிட்டியாம்பார், ஏன்னா நம்ம தப்பா புரிஞ்சுட்டோம்னு கேட்டுவார். 10 மணி ஆனாலும் இலக்கியத்தோடு உறவாடுகிற நல்ல உள்ளம் படைத்தவர். அவரை நினைவுவதற்கு நல்லதொரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த நினைப்பை தந்த இந்த மண்டத்தாருக்கும் இறையர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு உணர்ச்சியான உரையை நாங்கள் கேட்டோம். இந்த மாதிரி அந்த காலத்தில் காந்திமதி அக்கா அண்ணன் எல்லாரும் பேசுகின்ற பொழுது அதையெல்லாம் கேட்டு வளர்ந்தவர்கள் நாங்கள். அவைக்கு தெரியாத ஒரு செய்தி அண்ணா முத்தப்பன் அண்ணன் கூட சொல்கிறேன், பா நமச்சிவாயம் எனக்கு எப்படி உறவு என்றால் அவர்களுடைய மருமகள் பெயர் தங்கம். கல்யாணத்துக்கெல்லாம் நாங்கள் போயிருந்தோம், திருமணம் முடிஞ்சு நாங்கள் கேட்டேன் எப்படி மருமகள் இருக்கான்னா, பேர் வந்து அவ்வளோ பொருத்தமாக தங்கம்னா தங்கமான மருமகள், குடும்பத்தை அவ்வளோ நன்றாக பார்த்து கொள்கிறாள்னு. அந்த தங்கத்துக்கு ஒரு தங்கை சாந்தா எங்கள் வீட்டு மருமகள். அதனால் நமச்சிவாய வீட்டில் அவன் சம்பந்தம் பண்ணி அடுத்ததாக எங்கள் வீட்டுக்கும் ஒரு பெண்ணை கொடுத்தவர்கள் RMKV அவங்களுடைய மகள் வயிற்று பேத்திகள் இருவரும். ரொம்ப அருமையான வளர்ப்பு முறைகள், பெண் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்கு அந்த மருமகளும் எங்கள் வீட்டு மருமகளும் சான்று. அதனால் நல்ல அடிக்கடி நாங்கள் போவோம், நல்லது கெட்டது அவருடைய மறைவு எல்லாவற்றிலும் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு. திருப்பத்தூர் கல்லூரியில் என்ன ஒரு தடவை முத்தமிழ் விழாவுக்கு அழைத்தார்கள். அவருடைய மகன் அந்த கல்லூரியில் இருக்கார் இல்லைன்னா பேராசிரியராக ஓய்வு பெற்றாச்சு.
அப்படி ஒரு நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்ற வகையில் தமிழ் பணியும் மேடை பணியும் இலக்கிய பணியும் எழுத்து பணியும் செய்த ஒரு அருமையான நல்லவரை பற்றி பொருத்தமான ஒருவர் வந்து இன்று நீண்ட காலத்துக்கு அப்புறம் எனக்கெல்லாம் நிறைய இப்போ காரைக்குடி ஞாபகம் திருப்பத்தூர் ஞாபகம் அண்ணனும் நானும் கலந்து கொண்ட நிகழ்வுகள் அதனையெல்லாம் நினைத்து பார்க்கின்ற வாய்ப்பை கூட இன்று எங்களுக்கு அளித்த சென்னை கம்பன் கழகம் இலக்கிய விதி நீவனவர்களுக்கு நன்றி. அடுத்த கூட்டம் ஏப்ரல் 9 நீதிபதி மகராஜன் குறித்து நம்முடைய முனைவர் வாவேசு அவர்கள் பேசுகின்றார்கள். ஏப்ரல் 9 குறித்துக் கொள்ளவும் 22 மார்ச் இந்த மாதம் கருத்தில் வாழும் கவிஞர்கள் அந்த தலைப்பில் கவிஞர் ஜீவ பாரதி அவர்களை அவர்களை குறித்து நிகழ்வு ஒரு எழுதல அருணன் பேசான்னு போட்டிருக்காங்க ஜீவ பாரதின்னு போட்டு விருது வாங்குறாரா சரி ராமகுருநாதன் அவர்கள் தலைமை சரி பேச்சாளர் வந்து அருணனா அருணன் அவர்கள் பேசுகின்றார்கள். 22-3 மார்ச் 22 இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கும் இதே போல் அன்பர்கள் வந்து தமிழின்பம் தூக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. This is the story of a house that has journeyed across 5 decades. A journey of struggle, adventure, passion, and achievement. A journey from a local name to global fame. Sri Krishna Sweets, founded by Amuda Semmal, Sri Mahadevayyar, is known for its melting magic, the divine Mysore Pak, a delicacy loved by one and all in India and abroad. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built, built with love and care. And in time, they will become our strongest bond.